தலித் தலித் வரலாற்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீளம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைச்சிருக்கிற வானம் கலை திருவிழாவோட ஒரு பகுதியான நித்தம் புகைப்பட கண்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறது மகிழ்ச்சி பொதுவாக விடுதலைக்கான அரசியல் பேசுகிற முற்போக்குவாதிகள் மார்க்சியவாதிகள் அம்பேத்கர்வாதிகள் வந்து நம்மளாம் ஒன்று சேர்கிறதே சில பேருக்கு அச்சுறுத்த அச்சுறுத்தலாக இருக்கும் நம்ம ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டை டவுன் ரேங்க் பண்ணுறதா இருக்கட்டும் டாக்குமெண்ட்ரி பேன் பண்ணுறது புக்கை பேன் பண்ணுறது படத்தை பேன் பண்ணுறது அப்படி இருக்கும்போது நம்ம கன்சாலிடேட் ஆகிறது நம்ம ஒருங்கிணைஞ்சு ஒரு கருத்தாக்கம் செய்கிறது தத்துவ ரீதியாக பேசுகிறது வந்து ஒரு ஒரு ஃபேஷனிஸ்டான ஒரு வலதுசாரி ஸ்டேட்டுக்கு அது அச்சுறுத்தலாகவும் நமக்கு வலிமையாகவும் இருக்குது அது அதிகம் நடக்கிறது இல்லை அப்படி வெறி வெவ்வேறு பரிணாமங்களில் கலை வடிவங்களில் புகைப்படம் பிகே ரூசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அடுத்து ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கப்போகுது லிட்ரரி ஃபெஸ்ட் நடக்க போகுது இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மேட்ஸில் அரசியலில் பேசுகிறது மூலிமா துறை வல்லுநர்கள் வந்து பேசுகிறது மூலிமா நம்ம இந்த டயலாக் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நித்தம் புகைப்பட கண்காட்சி வந்து ரொம்ப முக்கியமான புடை புகைப்படங்கள் எழுச்சூட்டும் புகைப்படங்கள் இருக்குது டெய்லி ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்து ஒரு விஷுவல் கிளட்டர்லேயே இருக்கும் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவான மோடில் எல்லா முக்கியமான படங்கள் பார்க்கறது வந்து ஒரு ஒரு கன்சூமர் கல் ஒரு கல்ச்சராக பில்ட் பண்ணணும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது நிலம் பண்பாட்டு மையம் முன்னேற ஒரு விஷயம் நித்தம் புகைப்பட கண்காட்சியோட ஒரு பகுதியாக பேனல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் விமன் என் ஜேர்னலிசம் இதழியல் துறையில் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் கலந்துரையாட சீனியர் ஜேர்னலிஸ்ட் நாலு பேர் வந்திருக்காங்க திரு கவிதா தோழர் அவர்கள் கவிதா முரளிதரன் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக முக்கியமான இதழியல்லையும் காட்சி ஒடுக்கத்திலையும் முக்கியமான கட்டுரைகள் முக்கியமான கருத்தாகங்கள் செஞ்சுருக்காங்க பாலினம் சாதி ஒழிப்பு சூழலியல் பற்றின முக்கியமான கட்டுரைகள் எழுதியிருக்காங்க லாங் ஃபார்மில் அதே மாதிரி போலகு நண்பர்கள் போல போன்ற அமைப்புகளோட சூழலியல் மற்றும் பாலினம் சார்ந்து அதாவது என்விரான்மெண்டல் ஃபெமினிசம் ஜெண்டர் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்து என்ன மாதிரி லாங்குவேஜ் இருக்கணுன்றத ஃபார்ம் பண்ணுறதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க கவிதா முரளிதரன் தோழர் அவர்கள் ஜெயராணி தோழர் அவங்களும் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக தமிழ் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தில் முக்கியமான வேலை செஞ்சுருக்காங்க அவங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க்கை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவங்களோட புகைப்படமும் மாஞ்சோலையில் மாஞ்சோலை படுகொலை பற்றி அவங்க எடுத்த ஃபீல்டில் எடுத்த புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு இது ஐரணின்னு சொல்கிறதா என்னன்னு தெரில ஆனால் அந்த ஃபில்ம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிலிமில் எடுத்திருக்காங்க ஸோ நைன்ட்டீஸில் எடுத்த ஃபோட்டோ அது ஃபிலிமில் எடுத்த ஃபோட்டோவும் இங்கே இருக்குது டிஜிட்டல் எடுத்த ஃபோட்டோவும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஷ்மா அவர்களோட ஃபோட்டோ வந்து டிஜிட்டல் எடுத்தது பட் இந்த ரெண்டு அநீதிகளை பார்க்கும்போதும் மணிப்பூர் கலவரம் வான்சொலை படுகொலை ரெண்டும் பார்க்கும்போதும் அந்த காமனாலிட்டி வந்து மாறவே இல்லை இது ரெண்டுத்துக்குமான விஷயங்கள் டிஜிட்டலுக்கும் ஃபிலிம்க்குமான இடைவெளியை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் டூ டெக்கேட்ஸ் பட் டூ அப்புறம் எந்தெந்த விஷயங்கள் மாறல ஆனால் டெக்னாலஜி மட்டும் மாறிடுச்சுன்றதை பார்க்குறதுக்கு ஒரு விஷயமா அது இருக்குது ஜெயராணி தோழர்களை வரவேற்கிறேன் சுகிதா தோழர் அவர்கள் நியூஸ் செவனோட டெபுட்டி எடிட்டராக இப்போ இருக்காங்க கடந்த பதினெட்டு வருஷமாக ஊடகத்துறையில் முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க தமிழ் ஊடகத்தில் இப்போது வந்து கன்டெம்ப்ரரியாக தமிழ் நியூஸ் சேனல்ஸில் என்ன மாதிரி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து தத்துவ ரீதியாக இருக்கட்டும் எப்படி அஜெண்டா செட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போது களத்திலிருந்து விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ஸாக சுகிதா தோழர் இருக்காங்க அவங்களையும் நான் வர இருக்கிறேன் கிரீஷ்மா குதர் அவர்கள் கிரீஷ்மா வந்து ஒரு லாயராக இருந்து அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்டாக கடந்த ஒரு ஏழு வருஷமாக பணி புரிஞ்சுட்டு வராங்க அவங்களோட மணிப்பூர் கலவரத்தை பற்றி அவங்க செஞ்ச ஃபோட்டோயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த எக்ஸிபிஷன்லேயே இங்கே வந்து அது ஒரு சைலண்ட்டாக ஒரு வாம் செமி வாம் ஒயிட் லைட்டில் அந்த ஃபோட்டோஸை வந்து காமாக பார்க்க முடியுது மேக்ஸிமம் நம்மளை ட்ரிகர் பண்ணோம் சில ஃபோட்டோஸ் ட்ரிகர் பண்ணுது அவ்வளோதான் ஆனால் களத்தில் அவங்க எப்படி அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு பட் அதையும் தாண்டி வாட் கீப்ஸ் டிரைவிங் அவங்க ஓடிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஒரு லாயராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்டாக மாறி கிடைக்கிற எல்லா ஃபார்மேட்ஸையும் யூஸ் பண்ணி அவங்களோட நரேட்டிவ் செட் பண்ணுறது டு எக்ஸ்டெண்ட் தி டயலாக் ஃபார் தி பீப்புள் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எல்லாருக்கும் கிரிஷ்மா குதிரை அவர்கள் இந்த பேனல் டிஸ்கஷன் நெறியாளுகை மாடரேட் பண்ணுவாங்க ஸோ ஐ பாஸ்தி ஓவர் மைக் டு மிஸ் க்ரிஷ்மா தேங்க் தேங்க்யூ நான் கேள்வி தான் கேட்க போகிறேன் மூணு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான் சீனியராக தான் இல்லை ஸோ மூணு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க எங்களுக்கு வந்து பொதுவாகவே ஜேர்னலிசமில் வந்து அவ்வளோ ரோல் மாடல்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நேஷ்னலாக சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாடு வி ஹேவ் ஆர் ரோல் மாடல்ஸ் அட்லீஸ்ட் ஐ ஹாவ் ஸோ அந்த மாதிரி பா பார்த்திங்கன்னா தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் த்ரீ ஆஃப் தெம் ஹவ் டன் அவங்க ஃபீல்டில் இருக்கட்டும் இல்லைன்னா அது வந்து லேயர்டாக இருக்கும் அவங்களோட வேலை ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் இவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்குற கேட்குறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸில் பல பேர் இருக்கீங்க யால் ஆல் ஐம் ஷோர் நோ அபவுட் ஹர் தேர் ஒர்க் பட் ஆனாலும் ஐ வுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ ஆஸ்க் மை கொஸ்டின்ஸ் ஏன்னா நான் இவங்க இவங்கள நிறைய வாட்டி இவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன் இவங்களோட ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த கான்வர்சேஷன் இன் ஒன் டிரெக்ஷன் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் கிட்டேருந்து கேட்குறேன்

என்னோட இந்தியா டுடேயில் எழுதின கற்றைகளோட தொகுப்பு அதுக்கு வந்து வைக்கப்பட்ட தலைப்பு அந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பிரச்சனைகள் குறிப்பாக விளிம்புநிலை சார்ந்து தான் எல்லா மக்கள் போராட்டங்கள் அதே சூழலியலாக இருக்கும் தொழிலாளர்கள் உரிமையாக இருக்கும் சாதியமாக இருக்கும் அது சார்ந்து அந்த விளிம்புநிலை மக்களோட போராட்டங்களை பதிவு செஞ்சது தான் இந்தியா டுடேயில் நான் மேஜராக அந்த ஒன்றரை வருஷம் தான் மேக்ஸிமம் டூ இயர்ஸ் வச்சுக்கலாம் அந்த டைமில் நான் பண்ணது ஸோ அதை தொகுக்கும் போது அந்த தொகுப்புக்கான தலைப்பாக தான் நான் அதை வச்சேன் பட் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து எது நடந்ததோ அது நன்றாக நட நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறோம் இது வந்து பொது தனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இந்தியாவில் பொதுன்னு ஒன் மெயின் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது மையம்னு ஒன்று இருக்குது பட் அதுலேருந்து விலகி இன்விசிபிளாக ரூபமாக ஒரு விஷயம் இங்கே வந்து தொடர்ச்சியாக காலங்காலமாக நடந்துட்டுருக்கு ஸோ இந்த பொதுவாக சொல்லப்படுற விஷயம் வந்து அந்த பொது சமூகத்துக்கானது நான் சொல்கிற இந்த கான்டெக்ஸ்ட் வந்து எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை அப்படிங்கிறது இந்த தனிமைப்படுத்தப்பட்டு அரூபமாக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகள் மைய நீரோட்டத்துக்கு வராமல் இருக்கு அந்த பிரச்சனைகளை சொல்கிறதுக்கான ஒரு தலைப்பாக தான் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு கொஸ்டின்னு சொல்லியிருக்கேன் பட் ஐல் கம் பேக் டு தட் ஏன்னா இது சார்ந்தே எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது கவிதா இப்போது மீடியா ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ப்ராசஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது எடிட்டர்ஸ் இருப்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க எடிட்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க எடிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு அதை நான் பார்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஒன் ஐ ஸ்டார்டட் ஆஸ் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷம் லாயராக ஒர்க் பண்ணதை பண்ண பிறகு நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகும்போது அங்கே எடிட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்தேன் இந்த சென்ஸ் தட் எதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் எந்த மாதிரி பிச் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க எதை வந்து திஸ் இஸ் நாட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி இர்ரெலவென்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எப்படின்னா ஜாதியை பற்றி பேசணும்னா இல்லைனா கம்யூனலிசம் மதவாதத்தை பற்றி பேசணும்னா இப்படி தான் பேசணும்னு ஒரு டெம்ப்ளெட் செட் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நாங்கள் இப் இப்போவும் இப்போவும் ஜேர்னலிசம் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ யூ ஹவ் பின் இன் எடிட்டோரியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அண்ட் நவ் யூ ஹேட் லைக் டு அன் எக்ஸ்டென்ட் யுவ பின் ஏபிள் டு டாக் வித் எடிட்டர்ஸ் ஸோ ஹவு ஹஸ் இட் ஹேஸ் இட் சேஞ்ச் எப்படி இருந்தது இப்போ சேஞ்ச் ஆகிருக்கா ஹாவ் எடிட்டர்ஸ் டேக்கன் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் ஜேர்னலிசம்

ஆமாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் ஃபுல் டைம் ஜேர்னலிசமில் இருந்தேன் ஆரம்பத்தில் ஐ வாஸ் லைக் கிரீஷ்மா சொன்ன மாதிரி ஒரு ஒரு டைமும் ஃபைட் தான் ஃபர் ஐ ரிமம்பர் நான் முதல் முதல்ல எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கும்போது பியூசிஎல் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு ஃபேக் ஃபைண்டிங் ரிப்போர்ட் அதை பற்றி நான் ரிப்போர்ட் அடிக்கிறேன் என்னோட எடிட்டர் அதை பார்த்துட்டு கேம்பெயின் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இ டேட்டாவே அதிலிருந்து ஐ திங்க் ஐப் லாங் வே பிகாஸ் ஐம் ஏபிள் டு டெல் மை எடிட்டர்ஸ் இதுதான் நான் பண்ணுவேன் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் பட் தட்ஸ் பிகாஸ் ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லிருந்தே ஃபைட் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் வாட் எவர் வே பாசிபிள் நம்ம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் இப்போது நிலைமை மாறியிருக்கா அப்படின்னா நோ ஐ திங்க் விமன் வின் தே பிகம் எடிட்டர்ஸ் ஏ ஆர் பெட்டர் யூனோ தே ஐ திங்க் தே ஹேண்ட் தே சீ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன்னைக்கு நிறைய பேர் விமன் வந்து எடிட்டர்ஸாக இருக்காங்க லைக் நாட் இன் மேனேஜரியல் ரோல்ஸ் பட் எடிட்டோரியல் பொசிஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் டாப் லெவலில் விமன் வந்து அட்லீஸ்ட் இன் சென்னை தர் ஆர் ஃபியூ விமன் அவங்க ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுறதுக்கும் மென் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஐ சி டெஃபினெட்லி சி அ டிஃப்ரென்ஸ் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஜேர்னலிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப் ஒன்று இருக்குது இங்கிலீஷ் ஜேர்னலிசத்தில் ஒரு பிரிட்டன்ஸ் ஆஃப் ஃபேர்னெஸாவது வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இட்ஸ் அ பிரிட்டன்ஸ் கட்டாயம் ஆனால் நான் ஒரு ஐடியா போய் சொல்கிறேன் இல்லை ஜெயராணி மாதிரி ஒருத்தங்க வந்து போய் ஒரு அவங்களோட ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்கன்னா அது இம்மிடியேட்டாலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் லீஸ்ட் டேக் அ லுக் இன் இட் என்ன நடக்குது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க பட் தமிழில் வந்து இம்மிடியட்டாக இதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கும் இருக்குது நான் ரெண்டு தான் சொல்லுவேன் ஒன்று ஆஸ் ரிப்போர்ட்டர் ஐ திங்க் அண்ட் ஐ ஸ்டில் கன்சிடர் மை செல்ஃப் அ ரிர்டர் நம்ம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்பேஸ்க்காக ஃபைட் பண்ணணும் வென் ஐம் வேன் ஐ லூஸ் த ஃபைட் ஐ சேஞ்ச் த ஸ்பேஸ் என்னால் இதுக்கு மேலே இங்கே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னா நான் எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த இடத்துல என்னை எழுத விடுவாங்களோ அங்கே போய் நான் எழுதணும்னு நினைக்கிறேன் தட்ஸ் வை ஈவன் இஃப் எ பிளேஸ் லைக் வயர் டசன் பே மச் எனக்கு அங்கே எழுதணுன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமாக எனக்கு இருக்குது இன்னொன்று வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் மோர் சென்சிபிள் எடிட்டர்ஸ் அதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் இப்போ எனக்கு நானும் ஜெயராணியும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வரும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மேபி அவங்க பின்னாடி வராங்க ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜெயராணிக்கு வந்து கிடைக்கல நான் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் எடிட்டர் ஆவாங்க எனக்கு பொலிட்டிக்கல் எடிட்டராக போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து நிறைய மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்லஸ் அந்த மாதிரியான சேஞ்ச் வராத வரைக்கும் ஐ இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபைட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஓகே எல்லாருக்கும் கேட்கும் பட் எனிவே வீல் கம் பேக் டு ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டோரியல் ப்ராசஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி த மோஸ்ட் விசிபிள் ஜேர்னலிசம் வந்து டிவி ஜேர்னலிசம் தான் ப்ராட்காஸ்ட் தான் இந்தியாவில் வந்து வி நோ ஹவு இட் இஸ் டு டிவி ஆன் பண்ணாலே நியூஸ் சேனலும் ஆன் பண்ணாலே எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் சுகிதா தோழர் வந்து பேனலிஸ்ட் ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்கிறதே வந்து ரெண்டு உமன் பேனலிஸ்ட் தானே ஆங்கர்ஸ் சாரி ப்ரைம் டைம் ஆங்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் அவங்க ஆங்கராக இருக்காங்க பிளஸ் நியூஸை பார்க்கும் போதே தெரியும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஸ்பீக்கிங் ஆன் இட் அ மென் சரி அவங்க ஏதாவது புதுசாக சொன்ன அட்லீஸ்ட் ஓகே எப்போவும் அதே மாதிரி ஒரே டோனில் பேசிட்டு எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியல பட் இட்ஸ் சம்திங் தட் ஐ எம் வெரி லைக் இன்ட்ரெஸ்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த நியூஸ் எஸ்பெஷலி தமிழ் நியூஸ் வந்து ப்ரோக்ரெசிவான நியூஸ்ன்னு சொல்லுவாங்க மற்ற ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து தமிழ் நியூஸ் சேனல்ஸ் வந்து ப்ரோக்ரஸிவாக இருக்குது இங்கே கொஞ்சம் டெமோக்ரட்டிக்காக ஸ்பேஸ் இருக்குது அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் டெமோக்ராட்டிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைட்டில் இப்போ கொஞ்சம் மாறி மாறியிருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையே ஆரம்பத்தில் நாம் போய் ஒரு டைட்டில் வச்சோம்னா அந்த டைட்டிலை வந்து உடனே மாற்றுவாங்க இருக்கக்கூடிய சீனியர் எடிட்டர்ஸ் குறிப்பாக அந்த சீனியர் எடிட்டராக இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்களாக இருப்பாங்க அப்போ வந்து உடனே அதை மாற்றுவாங்க இப்போல்லாம் பெரும்பாலும் மாற்றுறது கிடையாது ஏன்னா ஒருவேளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால விட்டு வச்சிருக்காங்களோ என்னமோ புதுசாக ஒரு பெண் போய் கொடுத்தா திரும்ப மாற்றுவாங்களோ என்னமோ அது வந்து அங்கே அந்த டைட்டில் வந்து ஆப்டான டைட்டிலா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு கொண்டு வந்தாலே மாற்றணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் நம்ம அது வந்து பொலிட்டிக்கல் டைட்டிலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக ஒரு டைட்டில் எடுத்துகிட்டு போனால் கூட மாற்றணுங்கிறதான் பேசிக்காக இருக்கக்கூடிய மென்டாலிட்டி தமிழ்நாடை வந்து ரெண்டு விதமாக பிரித்து தான் நான் பார்க்குறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதாவது பயங்கர அரசியல் மையப்பட்ட இடம் பெரியார் மண் பெண்ணுரிமை அதிகம் பேசப்பட்ட மண் மகளிருக்கான திட்டங்களை வச்சு தான் அரசியல் கட்சிகளை இன்றைக்கி நடத்த வேண்டிய சூழல் அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் தமிழ் ஊடகங்களில் பெண்களுடைய உயர்வு அது அடுத்தடுத்த கட்ட அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரிய தொய்வு அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வந்து ஒரு பெரிய தொய்வு இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த இடம் வந்து இன்னும் அரசியல் அரசியல் அரசியல்மையப்பட்டிருக்குன்னா அவங்கவுங்க தங்களை வந்து சுயநலமாக வச்சுக்கணுங்கிற இடத்துலையும் தனக்கு கீழே தனக்கு அதாவது பெண்கள் வரவிடுவாங்க அதுவும் அவங்கள கேள்வி கேட்காத பெண்களாக இருக்கணும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத பெண்களை இது என்ன ஒரு பெண் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கறதல்ல அந்த பெண் வந்து அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறவங்கள பெண்ணை முன்னேற்றுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபைட் பண்ணி ஜெண்டர் சென்சிட்டிவா நீங்க இந்த குழந்தை போட்டோவை காமிக்கிறீங்க ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடாது விக்டிமை பேர் சொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் டெஸ்க்கில் நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸோ அல்லது வந்து ஒரு சென்சிபிள் ரிப்போர்ட்டிங்கோ வந்து அங்கே மிஸ்ஸிங் எந்த நேரமும் ஒரு சென்சேஷனாக இருக்கணும் கத்திக்கிட்டே இருக்கணும் அந்த நியூஸ் டெஸ்க் வந்து ஏதோ வந்து நெருப்பு நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது பட் ஆனால் இவங்க வந்து உணர்வு பூர்வமாக அதுவும் பெண்கள் மீதான குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்காது அந்த இதில் அந்த நியூஸை ஹேண்டில் பண்ணுற விதமும் அதெல்லாம் மாற்றுறதுக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷமாக நியூஸ் டெஸ்கில் இருந்து இருக்கேன் இன்னுமே அந்த போராட்டம் இருக்குது இன்றைக்குமே நம்மக்கிட்ட சொல்லும்போது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க நமக்கு கண்ணு மறைகிற நேரத்தில் ஒரு விஷுவல் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க ஐயோ அப்படி நம்ம ஃபோன் பண்ணி ஆன் யாரில் இப்படி விஷ்வா விட்டுட்டிங்களேன்னு கேட்டோம்னா அப்போ கூட அவங்ககிட்டேருந்து வர பதில் அப்படியா அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பாங்க அந்த அதோடைய நோக்கம் வந்து அது என் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா அது வந்து டிஆர்பியாக கன்வெர்ட் பண்ணுறதோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயந்தான் அது என்ன ஒரு பொண்ணு சொல்லி நம்ம கேட்கணுமா அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல அந்த மென்டாலிட்டியிலேருந்து தான் அவங்க சொல்லும் பொழுது எத்திக்ஸ்க்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த புல்லட்டிங்கில் அதை மாற்றுவாங்க அந்த டெம்ப்ளேட்டையே மாற்றுவாங்க இப்படி சின்ன இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் இதுக்கு கூட ஃபைட் பண்ணி தான் நம்ம இன்னுமே ஃபைட் பண்ண வேண்டிய அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நிர்வாக ஆசிரியர் அப்படின்னு ஒரு மேனேஜிங் எடிட்டர் ஒரு சீஃப் எடிட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பெண்களை அலோவே பண்ண மாட்டாங்க அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இவ்வளோத்தையும் ஒரு பெண்ணால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா கொடுத்தா ஹேண்டில் பண்ணுவோம் இவங்க எல்லாருமே சீனியராக இருபத்தி ரெண்டு வருஷம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா நான் ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கேன் ஹேண்டில் பண்ண மாட்டாம்மா ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்களுக்கு அதை சார்ந்து வெவ்வேறு வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை செய்ய பெண்கள் தயாராக மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க என்றைக்குமே அந்த இப்போ இங்கிலீஷ் மீடியா கவிதா சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியாவில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சீனியர் எடிட்டர் இல்லை சீஃப் எடிட்டர் அந் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை வந்து ஒரு பால்கி ஷர்மாவுக்கோ நவிகா குமாருக்கோ கிடைக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனுக்கு சார்ந்து நான் பண்ண கவரேஜ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சுத்தினோம் நானும் என் ஃப்ரெண்டோ ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணோம் இருக்கோம் ஐ மீன் இட்ஸ் நாட் டன் எட் நாங்கள் அரசு இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போக போகிறாங்கன்னு நாங்கள் வந்து அதை படம் படமாக எடுக்கல பட் இதில் இருக்கிற கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் அதை ஒட்டி தான் நாங்கள் வந்து ஒரு படத்தை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந் இருக்கோம் ஐ மீன் இட்ஸ் நாட் டன் எட் அதில் வந்து நாங்கள் ஸ்டார்க்காக என்ன பார்த்தோன்னா எந்த டிஸ்ட்ரிக் வி வென்ட்டு க்ளோஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் போ போனோம் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் வீவ் கவர்ட் அங்கே வந்து ஜாதியை பற்றி ரொம்ப தீர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் வி ஸ்டார்டட் ஃப்ரம் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க த்ரீ ஃபோர் லொக்காலிட்டிஸ் ஃபுல் லொக்காலிட்டிஸ் தலித் லொக்காலிட்டிஸ் பாய் காட்டிங் எலெக்ஷன்ஸ் அதை வந்து நான் நானும் வந்து இன்டர்நேஷ்னல் அவுட்லெட் நேஷ்னல் அவுட்லெட்கு பிச் பண்ணேன் இது வந்து ரொம்ப லோக்கலைஸ்டான இஷ்யூன்னு சொன்னாங்க எனக்கு ரெஸ்பான்ஸாக அதுக்கப்புறம் அதை வந்து சில இங்கிலீஷ் அவுட்லெட்ஸ் ரோட் அபவுட் இட் தமிழ் மீடியாவில் அது சுத்தமாக காணும் ஆக்சுவலி மேபி ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் தேர் பட் நான் பார்க்கல இருக்கான் டிஸ்கஷன் இல்லை ஸோ புதுக்கோட்டை இஸ் த இஸ் டிஸ்ட்ரிக்ட் வேர் காஸ்ட் கிரைம்ஸ் அர் த ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு அங்கே இருக்கிற அங்கே வந்து நாங்கள் போய் டாக்குமெண்ட் பண்ணும்போது த அந்த ரியாலிட்டியை வந்து நாங்கள் கவர் பண்ணும்போது வி நோ ஆஃப் தமிழ்நாடு ஹேவிங் சச் கிரைம்ஸ் பட் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்கும்போது இட் வாஸ் இட் வாஸ் ஆஸ் ரியல் ஆஸ் எனி அதர் இஷ்யூ இன் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பிஜேபி பிஜேபியோட தாக்கத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இந்த ஜாதியோட தாக்கத்தை பற்றி அவ்வளோ பேச மாட்டேங்கிறோம் தான் எனக்கு வந்து ஒரு தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் பட் அகெய்ன் ஆஸ் அ கொஸ்டின் நீங்கள் வந்து யூ வட் ஹவ் சீன் மோர் எலெக்ஷன்ஸ் தேன் மீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவரேஜ் ஆல் த்ரீ ஆஃப் யூ நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க அதோட கவரேஜ் பார்த்துருப்பீங்க அண்ட் பிகாஸ் இந்த ஆஃப் அன் எலெக்ஷன் நான் ஒய் இஸ் இட் தட் இந்த ஒரு பேசிக்கான த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் தட் அதர் இது நான் வந்து ஆக்சுவலி திஸ் என்டயர் பேனல் இஸ் நாட் கோயிங் டு பி அபவுட் உமன் ஸ்பீக்கிங் அபவுட் தேர் ரோல் இன் ஜேர்னலிசம் இட்ஸ் கோயின் டு பி அபவுட் ஜேர்னலிசம் ஏன்னா நாங்கள் இதெல்லாம் நிறைய பேசிட்டோம் ஏன் வந்து உமனோட ரோல் இட்ஸ் கோயின் டு பி அபவுட் ஜேர்னலிசம் ஐ ஹோப் தட்ஸ் ஓகே நான் சடனாக வந்து மாற்றிட்டேன் ஐ மீன் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூட் ஹவ் சீன் மெனி எலெக்ஷன்ஸ் மூணு பேரும் நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க ஏன் வந்து எவ்ரி டைம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் டு நாட் கெட் த பேசிக் கவரேஜ் தட் இட் ரிக்வயர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நேஷ்னலாகவே ஒரு பிஜேபியை எதிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்னு எல்லாரும் பேசுகிறாங்க பட் ஸ்டில் அந்த அடிப்படை தட் பேசிக் இஷ்யூ இஸ் நாட் பீங் ஸ்போக்கன் அபவுட் அண்ட் வி சா இட் ஒய் டூ திங்க் தட் இஸ் ஓகே ஏன் வந்து நம்ம எலெக்ஷன் டைமில் பேசணும்னு நினைக்கிறோம் இல்லை கவர்மெண்ட் எப்பயாவது காஸ்ட் இஷ்யூஸ் பற்றி ஏதாவது ஒரு எடுக்கிறாங்க இது ஒரு பிரச்சனையே இல்லை யாருக்குமே இங்கே பொது சமூகத்துக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி யாருக்குமே இங்கே வந்து இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நூற்றாண்டுகளாக இங்கே வந்து எல்லா வகையான நீங்கள் தீண்டாமை வந்து நூற்றுக்கணக்கான தீண்டாமைகள் நீங்கள் கிராமப்புறங்களுக்கு இப்போ நீங்கள் போனதுனால சொல்கிறீங்க இல்லையா நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் அப்படியே இருக்குது நீங்கள் ஒரே ஒரு தீண்டாமை கூட நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் இரட்டைக்கோலைன்னு எடுத்துக்கோங்க அது இருக்குது இன்னும் நீங்கள் ரெட்டைக்கோலையெல்லாம் அந்த காலத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம் நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே உயிர்ப்போடு இருக்குது ஆனால் எந்த மீடியாவும் நீங்கள் எலெக்ஷன் எலெக்ஷன் இல்லாத நேரம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க எல்லாருமே பொது சமூகம் கவர்மெண்ட் மீடியா எல்லாருமே ஏன்னா இந்த சிஸ்டம் அவங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ஏன் வந்து காஸ்ட்டை பற்றி காஸ்ட் க்ரைம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க சாதியோட பாதிப்பை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சாதி ஓட்டுகள் எல்லாமே நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் ஓட் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது காஸ்ட் தான் ஆப்ரேட் ஆகுது நீங்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களும் யாராக இருக்காங்க அந்தந்த பகுதியில் இருக்க ஆதிக்க சாதியினர் தான் வந்து அது டிஎம்கேவாக இருக்கலாம் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் யாராக வேணாலும் எந்த பார்ட்டியாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஆமா நீங்க வந்து ஆமா நீங்க வந்து முதல்ல வெளியில பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்ட்டிஸ் வந்து சாதி ரீதியா தான் வந்து ஓட்டு வரும் அப்போ நீங்கள் அங்கே யார் பவர் சென்டரோ அந்த அப்பர் காஸ்ட்டு ஆட்களுக்கு தான் வந்து அதிகாரமே கொடுக்குறாங்க பதவிகளை வந்து கொடுக்குறாங்க தொகுதியும் அந்த மாதிரி எந்த ஓட் எந்த சாதி ஓட்டு அதிகம் விழுகுதோ அந்த கேண்டிடேட்டை தான் வந்து அவங்க நிறுத்துகிறாங்களே வன்னியர் இயர் ஓட்டு அதிகம் விழுகுனா அப்படி நிறுத்துறாங்க இப்போ எல்லாமே சாதிக்கு ஆதரவாக இயங்குது சாதியை காப்பாற்றுறதுக்காக தான் இது இயங்குதுன்னும் போது ஏன் எலெக்ஷனில் போய் அதை பற்றி பேச போகிறாங்க மீடியா அதுதான் தான் இப்போ மீடியா வந்து எப்போவுமே ஜாதியை பற்றி பேசுகிறதில்ல நீங்கள் வந்து அப்புறம் ஏன் எலெக்ஷன் டைமில் மட்டும் பேச போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்து அந்த காஸ்ட் அது ஒரு டிஆர்பி விஷயம் இல்லை அந்த சாதி ஆணவ கொலையோ இல்லை ஒரு படுகொலையோ இல்லை வன்புணர்ச்சியோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அது ஒரு ரேட்டிங்கில் டாப்பில் வரும் அதனால அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஒரு ஃபியூ மினிட்ஸோ இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அதை யாருமே ஃபாலோ ஃபாலோவப் பண்ணுறதில்லை பேசுகிறதில்லை எவ்வளோ காஸ்ட் கிரைம்ஸை நம்ம ஃபாலோ அப் பண்ணியிருப்போம் ஒரு டீட்டெயிலாக ஒரு அனலிட்டிக்கலா அப்படி எதுவுமே வந்து பண்ணதே இல்லை இப்போ அந்த கச்சனத்தம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கச்சனத்தம் படுகொலை வந்து நடந்தது கேஸ் நடந்துட்டுருக்கு அப்பீல் போயிருக்காங்க இப்போது ஆனால் அந்த அந்த டைமில் எல்லா மீடியாவும் அங்கே வந்தாங்க ரிப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் அங்கே இருந்தாங்க எல்லா அமைப்புகளும் போனாங்க பட் இன்றைக்கி அந்த மக்கள் அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலி வந்து அவங்க தனியாக தான் போராடுறாங்க அட்வொகேட்டை வச்சு யாரும் எந்த சப்போர்ட்டுமே இல்லை ஸோ இந்த சிஸ்டமே ஓவராலாக மீடியா நீங்கள் இந்த மும்முனை சொல்லலாம் மக்கள் மீடியா நிர்வாகம் அரசியல்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லாமே சாதியை காப்பாற்றுற சிஸ்டமாக இருக்குது அதனால் அந்த சாதியை வந்து அவங்க எதிர் எதிர்க்கணும் இல்லை அழிக்கணும் அப்படி பேச மாட்டாங்க அப்படின்றது தான் ஸோ மீடியாவுக்குள்ள நீங்கள் வந்து சாதியை பற்றி எழுதணும் அப்படின்னா தமிழ் மீடியாவில் அது சாத்தியமே கிடையாதுங்க அது அகெயின் அது ஒரு பரபரப்பான அன்றைய நாளின் பிரச்சனையாக அது ஒரு ரிப்போர்ட்ஜாக பதிவு செய்யப்படுமே தவிர அதை வந்து இப்போ நான் எப்போவுமே அந்த நான் கம்பேரிசன் சொல்லுவேன் நான் சாத்தாங்குளத்தில் வந்து ஒரு காவல் மரணம் வந்து நடந்தது ரெண்டு பேர் போலீஸால் வந்து லாக்அப்பில் டார்ச்சர் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அந்த அக்யூஸ்ட் அந்த 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 அதை செஞ்சவங்க அந்த குற்றம் இழைத்தவர்களை வந்து கைது செய்யப்படுற வரை இந்த மீடியா வந்து அவ்வளோ உழைச்சிது ஏன்னா அது அது யாருக்கு நடந்ததுன்னா அது ஒரு அப்பர் காஸ்ட்டு ரெண்டு பேருக்கு நடந்தது ஆனால் இதே மாதிரி பல காலமாக பல ஆண்டுகளாக வந்து தலித்துகள் லாக்கப் மரணம் வந்து தலித்துகள் லாக்கப் மரணம்னாலே அது தலித்துகளுக்கு தான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை எந்த சாதிய படுகொலைக்கும் இவங்களை கைது செய்யற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வந்து கண்டினியூவஸாக நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோனோ எழுதுவோனோ யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஆனால் சாத்தான்குளத்தில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இப்படி தான் இவங்க வந்து ஒவ்வொரு காஸ்ட் கிரைமுக்கும் இவங்க இப்படி நடந்துருக்கணும் மீடியா வந்து இப்படி தான் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து அதுலேயே நம்ம மீடியாவோட அந்த சாதி இதை வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது ஸோ எல்லா நாளும் சமூகம் எப்படி இருக்குமோ தான் எலெக்ஷன் அப்பவும் இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து மணிப்பூரில் கூட ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது அங்கே எல்லாரும் வந்து மணிப்பூரை பற்றி நாங்கள் அந்த ஒரு வீடியோ வந்தப்போ தான் பேசுனாங்க அது ஒரு வாயரிஸ்டிக்காக ஒரு கேவலமான வீடியோ வந்த வந்தப்போ தான் மணிப்பூரை பற்றி பேசினாங்க ரெண்டு வாரம் பேசினாங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை இப்போ கூட ஒரு 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 ஒன்று வாரத்துக்கு முன்னாடி வேர்ஸ் வீடியோஸ் தட் ஆர் வேர்ஸ் கேம் ஃப்ரம் மணிப்பூர் ரொம்ப வந்து ப்ரூட்டலாக ஒரு பல வீடியோஸ் வந்துச்சு ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை ஸோ எலெக்ஷன் ஆர் நாட் எந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறதுன்னு இருக்குல்ல அது ஒன்று ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா திஸ் இஸ் அ கொஸ்டின் டு கவிதா ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் செவன்டீன் தான் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே போனேன் இங்கிலீஷ் ஒரு டிஜிட்டல் நியூஸ் சேனலுக்குள்ளே அந்த ஒரு எப்படி வந்து ஆல்ரெடி மோஸ்ட் மீடியா சேனல்ஸ் இல்லைனா ஏஜென்சிஸாக இருக்கட்டும் வேர் ஆல்ரெடி அ லிட்டில் ப்ரோ ஸ்டேட் ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு பை தென் ப்ரோ பிஜேபியே வச்சுக்கோங்க பை தி எண்ட் ஆஃப் அந்த லாக்டவுன் டைம்லலாம் அது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி ப்ரோ பிஜேபி ப்ரோ ஸ்டேட் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன் டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இட் வாஸ் கம்ப்ளீட் எடிட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்லி இட் வாஸ் அம்பானி அடானி த சேம் குரூப்ஸ் ரைட் ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி எடிட்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ இப்போ நீங்கள் இப்போ இஃப் யூ ஹேவ் டு கைண்ட் ஆஃப் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அட் ஆர் நாட் கண்ட்ரோல்ட் பை பீப்புள் ஹூ சப்போர்ட் பிஜேபி இட்ஸ் வெரி ஃபியூல ஸோ திஸ் இஸ் அ சேஞ்ச் தட் யூ ஹவ் சீன் திஸ் இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அண்ட் தேர் ஆல்சோ இன் பவர் திஸ் இஸ் அ ஸ்டேட் இன் பவர் அண்ட் த த ஹோல்

ஜேர்னலிசம் சேஞ்சஸ் ஆக்சுவலாக எனக்கு நான் இவங்களுக்கு முன்னாடி நான் இந்தியா டுடேயில் கொஞ்சம் நாள் சில வருடங்கள் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரீசெண்டாக நான் பழைய இஷ்யூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பழைய இஷ்யூ ஒன்று நாங்கள் லைப்ரரி இந்தியா டுடே க்ளோஸ் பண்ணும்போது லைப்ரரியிலேயே நிறையா காப்பீஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஒரு இஷ்யூவில் வந்து ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போது அருண் பொரி வந்து ஒரு ஆனெக்டூட் ரீகலெக்ட் பண்ணுறாரு அவரோட எடிட்டோரியில் பேசிக்கலி சேஜ் ராஜீவ் காந்தியும் அவரும் வந்து டூன் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ஸோ ஏதோ ஒரு கெட் டுகெதரில் ஒரு ஃபோட்டோ ஆப் வருது ஸோ ராஜீவ் காந்தி ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருக்காரு ஹி ஹேஸ் டூ சிட் டவுன் கீழே இருக்கிற பெஞ்சில் வந்து அவரை உட்கார சொல்கிறாங்க அருண்புரியில் அருண்பொரி ஃபோட்டோக்காக உட்காந்துட்டுருக்காரு பட் அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு எப்போவுமே மீடியா பர்சன்ஸ் ஷுட் நாட் சிட் அட் த ஃபுட் ஆஃப் த ரூலர்ஸ் அப்படின்னு ஒரு லைன் அது 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 மாதிரி எழுதுறாரு அண்ட் இப்போது வந்து கள்ளிப்பூரி என்ன பேசுனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஷி பேசிக்லி செட் கல்லிப்பூரி வந்து அருண்பூரியோட டாட்டர் உஸ் டேக்கன் ஓவர் மீடியா வில் நாட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீடியா டு டூ த ரோல் ஆஃப் த அப்போசிஷன் அப்படின்னாங்க ஐ வாஸ் வெரி ஷாக்ட் ஐ மீன் ஐ டோன்ட் அந்த டைம்லேயுமே அருண்புரிய வந்து இட் இஸ் நாட் ரியலி கிரேட்லாம் நான் நினைக்கல பட் ஓரளவுக்காவது ஜேர்னலிசம்னு ஒன்று வந்து இருந்துச்சு ஆனால் கம்ப்ளீட்டாக ஜேர்னலிசம் பற்றி எல்லா இதையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட பிஜேபிக்கான ப்ராப்பகேண்டா மிஷனாக தான் இப்போ இந்தியாவுடைய உட்பட நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நிறைய மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி தான் பண்ணுறாங்க இது எப்படி எங்களை அஃபெக்ட் பண்ணோம் எப்படி ஜேர்னிஸை அஃபெக்ட் பண்ணோம் உள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றப்போ இட்ஸ் ஸ்கேரி டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் நான் வெளியில் வந்ததுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டு வெளியில் வந்துவிட்டு இண்டிபெண்ட்டாக எழுதலாம் எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் இது தான் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நினைக்கிறத வந்து எழுத முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் டிசைட் பண்ணலாம் நான் வந்து கல்ச்சர்னால் எது எந்த இடத்துல எழுதலாம் பாலிடிக்ஸ்னால் எந்த இடத்துல எழுதலாம் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ண முடியும் அந்த மா அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஆனால் எல்லா ஜேர்னலிஸ்டும் இது இந்த மாதிரியான ஒரு லக்ஷுரி அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறிதான் நிறைய பேர் எனக்கு தெரியும் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஆர் டெக்ரியாலி ப்ராக்ரெஸிவ் வேறு வழி இல்லாமல் உள்ளே உட்காந்துட்ருப்பாங்க ரொம்ப மேபி தே வில் ஸ்டா தே வில் நாட் டூ தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் பட் அது ஒரு பெரிய சஃபரிங் தானே நீங்கள் உள்ளே இருந்துட்டு பேப்பர் இந்த மாதிரி இது பண்ணுறத பார்க்குறது இல்லை டெலிவிஷன் வந்து இப்படி போகிறது இந்த இந்த இதில் போகிறத பார்க்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் சஃபரிங் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் ஒன்று அவங்க இருந்து உண்மையிலேயே வந்து உள்ளே இருந்தால் அவங்க ஏதாவது ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை வெளியில் வந்து ஃபைட் பண்ணணும் ஆப்ஷன் வந்து ஃபைட் பண்ணுறது தான் நம்ம உள்ளே இருக்கோமா வெளியில் இருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி அதர்வைஸ் அதுவும் திரும்பலாம் பிஜேபி வந்துடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் ஸ்காரி ஏற்கனவே வந்து இங்கே இருக்கிற மீடியாவை நிறைய வந்து ரிலையன்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட டேரெக்டர் இன்டைரெக்ட்லி செவென்ட்டி பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் மீடியா இஸ் கண்ட்ரோல் பை ரிலையன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இப்போ அதானி வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மீடியாவை எல்லாருக்குமே ப்ரிண்ட் இண்டி டிவிலாம் வந்து எப்படி அதானியோ வந்ததுக்கு பிறகு அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி மாறுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு ஃபார்ம் எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் மீடியா ஸ்டடிஸ் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதற்கு வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி ஸ்கேரி இட்ஸ் வெரி டிப்ரெஸிங் பட் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸ்பேஸே இல்லை ஆக்சுவலி எங்கள் நேஷ்னல் அவுட்லெட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அது வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க அன் இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ சரி இதை கொடுங்க கல்ச்சரை பற்றி பேசுங்கள் நீங்கள் ஏன் கல்ச்சுரல் கல்ச்சுரல் ஸ்டோரிஸ் பண்ணுறது இல்லை சாஃப்ட் ஸ்டோரி அது என்ன சொன்னாங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஜா அதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுவாங்க ஃபீல் குட் ஸ்டோரிஸ் ஃபீல் குட் ஸ்டோரிஸ் கொடுங்க பட் சுகிதா தோழர் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நியூஸ் ரூம் எப்படி இருக்குன்னா அந்த 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 ஒரு பீக் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கல்ல ஃபுல் எல்லாரும் இருப்பாங்க அந்த மாதிரியான நியூஸ் ரூம் டிவி தான் ஆக்சுவலி டிஜிட்டல் நியூஸ் ரூம்ஸ் பிரிண்ட் நியூஸ் ரூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது பட் டிவி நியூஸ் ரூம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரேடியா வந்து எவ்ரிபடி வில் பி லைக் ரன்னிங் ஆஃப்டர் இது தேவை இது இப்போ தேவை ஸோ இட்ஸ் ஆல் ஆன் த மினிட் இன்னைக்கு எந்த நியூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் டிசைடட் தட் டே த நெக்ஸ்ட் டே த நியூஸ் இஸ் டிசைடட் த நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு கண்டினியூட்டி சில ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் தான் இருக்கும் ஈவன் இஃப் த ஜேர்னலிஸ்ட் ஆர் த யூனோ த ஆங்கர் உங்களுக்கே வந்து ஒரு விருப்பம் ஐ வாண்ட் டு சீ திஸ் இஷ்யூ இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் உங்களால் அது பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டிவி நியூஸ் சேனல்ஸில் இருக்கா பிகாஸ் மக்களுக்கு எதை இம்பார்ட்டன்ட் அது ஒரு நாளில் தே ஒன்ட் தேர் ஒப்பீனியன் இஸ் இன் டிசைடட் இன் அ டே இட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட்லி டிஸ்கஸ் லைக் ஜெயராணி தோழர் சொன்ன மாதிரி தட் திங் அபவுட் கஸ்டோடியல் கில்லிங் வாஸ் டிஸ்கஸ்ட் ஃபார் அ லாங் டைம் இட்ஸ் ராங் தட் இட் வாஸ் ஒன்லி டிஸ்கஸ் ஃபார் தேம் பட் இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு அதை பேசினாங்க அந்த டைமில் சிமிலர்லி ஈவன் பொள்ளாச்சியோட கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த நக்கீரன் அந்த வீடியோ வீடியோலாம் அதை பேசியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலி பிகாஸ் பீப்புள் வேர் இன் பவர் ஆல்சோ ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அது வந்து நியூஸ் சேனல்ஸில் அட் அட் சம் பிளேஸ் இட்ஸ் நாட் தேர் பிகாஸ் யூ டோன்ட் த சாய்ஸ் இதை ஹவு டுக் அட் திஸ் அண்ட் ஹவு திஸ் மணிப்பூர் இஷ்யூவே எடுத்துக்கோங்களேன் நீங்களே வந்து நம்ம பேனல்லாம் பேசியிருக்கீங்க அன்னைக்கு இப்போ சாத்தான்குளம் ஜே சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த இஷ்யூ எது இன்னைக்கு தீர்மானிக்க போகுது நியூஸ் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த புல்லட்டினை கட்டமைக்கிறதுலேருந்து டிபேட் வரைக்கும் அது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ ஃபாலோவப் அப்படிங்கிறது வந்து எல்லா சேனல்ஸும் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது கோர்ட்டுக்குன்னு அது இப்போ கேசஸ் இப்போ சொன்னாங்க இல்லையா கேசஸ் வரும் பச்சை கேஸை கோர்ட் பீட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பட் அந்த ரிப்போர்ட்டர் கொடுத்து அது டெஸ்கில் அதை நியூஸாக கன்வெர்ட் பண்ணி அதை யார் ஏத்துறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு இடத்துல அதை விடுபட்டுரும் அதை வந்து கேட்கக்கூட மாட்டாங்க ஏன் அந்த நியூஸை விட்டேன்னு இன்றைக்கி கேட்குறதுக்கெலாம் டைமே கிடையாது யாருமே கேட்குறதில் ரொம்ப அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கே தவிர எல்லாருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டோரியுடைய ஃபுல் டைம்லைன் வேணும் அப்படின்னு அதை அன்றைக்கி பேசுகிறதுல ஒரு ஒரு அது நான் சோஷியல் மீடி டிஜிட்டலும் பார்க்குறதுனால சொல்கிறேன் டிஜிட்டலில் இருக்கிற அந்த கலெக்டிவ் மனநிலை இருக்குல்ல அது சரியாக தப்பானு யோசிக்காமல் அது பின்னாடியே ஓடுறது ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அந்த மனநிலை வந்து டிவி ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசமும் இப்போ அடாப்ட் பண்ணிக்கிச்சு இன்றைக்கி வந்து இது போ சொன்னால் போதும் இதோட ஃபாலோவப்பை நாளைக்கு சொல்லணுமா அப்படின்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் ரெண்டு நாள் நேற்றுக்கு முந்தா நாள் நைட்டு நம்ம போலிங் பண்ணதுக்கப்புறம் ஏழு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டில் வந்து எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டிங் போலிங் ஆகியிருக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுக்கும்போது அறுபத்தொம்போதா அது மாறுது எப்படி மாறும் இதை வந்து நியூஸ் மீடியா எல்லாம் நேற்று காலையிலேருந்து பேசுது ஆனால் இதை டிபேட்டாக எடுக் எல்லா சேனலும் நேற்றுக்கு யூனிஃபார்மாக இதை டிபேட்டாக எடுக்கிறாங்க யூனிஃபார்மாக டிபே டிபேட்டாக எடுத்தோன்னே எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா மத்தியானம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுத்த அதே ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக திரும்ப கரெக்டாக டிபேட் போயிட்டுருக்க டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு இதுதான் டேட்டா இந்த டேட்டாவும் ஒரிஜினல் கிடையாது அது ஒரிஜினல் கிடையாது இல்லை சாரி த தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இதுவும் மாறும் இதுவும் கூட சரியா இது எக்ஸாக்ட் அக்யுரேட் டேட்டா கிடையாது இதுவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நேத்து பேசணும் இன்னைக்கு யாராவது பேசுனோம்னா யாரும் பேசல இன்னைக்கு நான் அது பேசணும்ல ஜூன் நாலு வரைக்கும் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஜூன் நாலுக்கு அப்புறமும் பேசணும் ஏன்னா ஒரு போலிங் வந்து எக்ஸாக்டாக இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அக்யூரஸியாக சொல்ல முடியலைன்னா அப்படி என்ன போலிங் பர்சன் நீங்கள் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு எல்லோரும் எழுப்ப வேண்டிய ஒரு காமன் கொஸ்டின் இல்லையா அந்த கொஸ்டின் நேத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லையும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோமானா இல்லை நம்ம வேறு எதையாவது பற்றி பேச போயிடுவோம் இது நாளைக்கு ஒரு பில்லாக கன்வெர்ட் ஆகி யாரோ ஒருத்தவங்க கேஸ் போட்டு என்னைக்காவது வரும்போது ஏதாவது ஒரு ரெண்டு புல்லட்டின்ல ஹெச்எல் இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் இதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது ஒரு நியூஸோட ஃபுல் டைம் லைனாக டெய்லி யாருமே சொல்கிறதும் கிடையாது முத நாள் நியூஸையே அடுத்த நாள் இது போலிங் எலெக்ஷன் இயர் எலெக்ஷன் சீசனில் நேற்று நடந்ததே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுலங்கிறது தான் பொதுவாக மீடியாவில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இதை நான் உள்ளே இருந்துக்கிட்டே தான் நான் அதை நான் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் பட் அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் நான் ரெண்டு கேள்வின்னு சொன்னேன் மூணு கேள்வியாகவே கேட்டுக்கலாம் ஹேனா ஒரு கேள்வி கேட்டாங்க வேற யாராவது எனி கொஸ்டின்ஸ் கேளுங்க ஆ ப்ளீஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்

இல்லை ஒன்று நான் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் எனக்கு வந்து நாங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் ஸ்பீக் ஃபார் ஆல் த்ரீ ஆஃபர்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் ரொம்ப விரும்பி தான் இந்த வேலையை பார்க்குறோம் அதனால் அதை நான் கஷ்டம்லாம் நாங்கள் வந்து டெஃபினெட்டாக நினைக்கல அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப அன்சேஃபாக இருக்குது மற்ற இதிலலாம் அன்சேஃபாக இருக்குது அப்படின்றது ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நீங்கள் டெய்லி ரிப்போர்ட்டிங்கில் மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு கூட நான் நான் வந்த புதுசில் வந்து இந்தியா டுடேயில் நான் என்ன கட்டுரைனாலும் ஏதாவது ஒரு காண்ட்ரவர்சி ஆகிடும் மடம் பற்றி ஒரு கட்டுரை அவங்க கூப்பிட்டு மிரட்டினாங்க பிஎம்கே தொடர்ந்து வந்து இருப்பாங்க ஆனால் அப்போ வந்து நான் இந்தியா டுடேயில் உட்காந்துட்டுருக்கேன் அதுவும் ஒரு எனக்கு ஒரு சேஃபான பிளேஸே கான்ட் டூ எனி திங் டு மீ எனக்கு இப்போ கௌரி லங்கேஷ்க்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே நடக்காது அப்படின்றது வந்து ஒரு பொதுவான நம்பிக்கையே அது நாளைக்கு மாறினா மாறும் பட் ஜென்ரலாக ஸோ அது நான் முதல்ல வந்து அதை க்ளியர் பண்ண வர மாட்டேன் ஐ டோன்ட் ஒன் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன்சேஃப் வி ரைட் வாட் வி ரைட் வி ஸ்பீக் வாட் வி ஸ்பீக் பிகாஸ் வி பிலீவ் இன் இட் அண்ட் வி திங்க் இட் நீட்ஸ் டு பி டோல்டு அதை பற்றி நம்ம நிறைய பேசணும் நிறைய எழுதணும் அப்படின்றத வந்து நாங்கள் எல்லாருமே உண்மையாக நம்புகிறோம் அதனால தான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் சேல்ரிஸ் வந்து ஒப்பீட்ட அளவில் இங்கிலீஷில் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க நீங்கள் வந்து அது கற்றையாக எழுதினாலும் நீங்கள் எங்கே எழுதுறீங்கறத பொறுத்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் தமிழில் வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ப்ராப்பராக ஒரு பேப்பரில் எழுதினா கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதினீங்கன்னா ஆர் ஒரு வெப்சைட்டில் ஒரு எழுதிங்கன்னா அதுக்கான பேமெண்ட் அப்படின்றது வேறு இங்கிலீஷ் மீடியாலேயும் இப்போ கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மீடியாவில் வந்து ஒரு சேல்ரி ஒரு ஹா ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சேல்ரி கொடுப்பாங்க பட் ஜென்ரலி ஓ ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து பெட்டர் சேலரிஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது சொல்லுவேன் ஓகே தமிழில் ஆசைலாம் இருக்கலாம் பட் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை நீங்கள் அதனால் இங்கிலீஷ் மீடியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னா வெல் பேயிங் ஜாப்னு சொல்ல முடியாது பட் ரீசென்ட்லி பேயிங் ஜாப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுதான் என்னோடய பதில் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போது ஒரு வார் ஜோன்லாம் இருக்கில்ல கான்ஃப்ளிக் ஜோன்ஸ்லாம் இருக்கும்ல அது நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ மணிப்பூர் மாதிரி அங்கே போனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்திய கிராமப்புறங்கள்லேயும் இருக்குது ஒவ்வொரு இந்திய கிராமமுமே வந்து கான்ஃப்ளிக் ஜோன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே ஊருச்சேரின்னு இருக்குது ஒரு கான்ஃப்ளிக் ஜோனில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமோ எல்லாமே அங்கே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி டெய்லி ஸோ நீங்கள் அதை வந்து ரிப்போர்ட் பண்ண நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நிறைய ஊர்களில் வந்து என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க நான் வந்து தலித் முரசுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் விகடன் சார்பாக போகிறேன்னா இல்லை ஏதோ வேறு எதோ ஒரு இந்தியா டுடே சார்பாக போகிறேன்னா எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் பட் நான் தலித் முரசுக்காக தான் நிறைய காஸ்ட் ரிலேட்டட் விஷயங்களை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை நான் அவள் விகடனில் வந்து மாத்தமான ஒரு இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள அதை ரிப்போர்ட் பண்ண நான் வந்து திருவள்ளூர் சைடில் இருக்க கிராமப்புறங்களுக்கு போகும்போது ஃபோட்டோஸை நான் போகிற அன்னைக்கு ஒரு பெண் குழந்தைய வந்து நேர்ந்து விடுவாங்க அது சாமிக்கு நே அது தேவதாசி முறை மாதிரி ப்ராஸ்டியூஷனில் தள்ளுற ஒரு சிஸ்டம் தான் அது அது நான் போயிருந்தப்போ அங்கே நான் ஒரு ரோலில் எடுத்து முடிச்சிட்டேன் அடுத்த ரோல் லோட் லோட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணும்போது அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு நான் வந்து ரிசர்ச் மோஸ்ட்லி நான் ரிசர்ச்சுக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி கல்ச்சர் ஸ்டடி பண்ணியிருக்கேன் இப்படி தான் நான் சொல்வேன் எங்கே போனாலும் கிராமப்புறங்களில் நான் வந்து இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன் ரிப்போர்ட்டர்னு சொல்லி நான் பெரும்பாலும் எந்த ஸ்டோரியும் நான் பண்ணதில்லை பா விடவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி போனப்போ என்னை என் கூட ஒரு ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ண ஒரு லேடியும் வந்திருந்தாங்க அப்போது அப் அந்த கேமரா வந்து அப்படியே இப்படி பிடிச்சி நான் ஆனால் அதுக்குள்ளே என்னோட ஒரு ரோல் நான் எட் எனக்கு கொஞ்சம் சென்ஸ் பண்ண முடிஞ்சது இங்கே ஏதோ ஒரு சலசலை போடிகிட்டு இருக்கணுன்னே நான் ரோ அந்த ரோலை ரிமூவ் பண்ணிட்டேன் மூவ் பண்ணி பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பெரும் நானும் அந்த அக்கா அவங்க ரெண்டு பேரும் லிட்டலாக ஊரை விட்டு துரத்துறாங்க எல்லாம் ஒட்டுமொத்த ஊருமே துரத்திட்டு வந்ததை நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஓடி வந்து ஒரு பால் லாரி ஒன்று நல்ல வேலை சினிமாவில் வர மாதிரி வந்துச்சு அதில் ஏறி தான் தப்பிச்சு வந்தோம் அதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் தாம்பரம் பக்கத்தில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி எனக்கு ஞாபகம் இல்லை இதெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்தது ஸோ அங்கே போயிருந்தப்பவும் வந்து பெண்களை வந்து அங்கே எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எம்எல்ஏ வந்து உஷான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் அது போய் ரிப்போர்ட் பண்ணு அங்கே வந்து எல்லா விதமான எக்ஸ்பிளாய்டேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிட்டேன் போனால் அது மாதிரி அவங்க எல்லார்டையும் நான் பேசிலாம் முடித்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சோடனே இந்த எல்லோரும் வெளியே போகிற டைமும் என்னை மட்டும் உள்ளே வச்சு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு கூட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என்னால் காண அப்போ செல்ஃபோன்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நேரம் என்னை வந்து காணாமல் அதுக்கப்புறம் நான் இப்போ சென்னை ஆன்லைன் ஒரு அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்லாம் அது இல்லை நாங்கள் அப்படியே அது அப்போ தான் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே அப்போ தான் வந்த டைம் ஸோ ரொம்ப ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நான் வந்து அங்கே உட்காந்துருந்தேன் கடைசியில் என்னை ஒம்பது மணிக்கு தான் என்ன இன்னும் காணாமல் கான்டாக்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வந்து அப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு நான் எந்த கிராமத்துக்கு நான் ரிப்போர்ட் பண்ண போனேன் அப்படின்னாலும் நான் வந்து அந்த ஆதிக்க சாதீனர் ஊர் பகுதி இருக்குல்ல அங்கே அங்கே போய் நான் ஏதாவது ஒரு கதை சொல்லி ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரணும் உங்கள் ஊரை பற்றி நான் வந்து ஸ்டோரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பகுதியில் வர வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு பெரும் பிரச்சனை அங்கே ஒரு க பண்ணவே மாட்டாங்க ஸ்டோரியை ஸோ உங்ககிட்டையும் பேசியிருக்கேன் அவங்க பேசுகிறேன் அப்படி சொல்லி தான் நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து பண்ணுற மாதிரி சூழல் இருந்துருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது கதைகள் ஜே சொன்ன மாதிரியான நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு என்னட்டே இருக்கீங்க ஜே சொன்ன மாதிரியான அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸை மாதிரி பண்ணுற ரிப்போர்ட்டிங் ஸ்டைலே இன்றைக்கி வெகுஜன மீடியாவில் கிடையவே கிடையாது இன்னை அவங்க வந்து ஜேக்கு வந்து ஒரு பேஷன் இருந்தது எதாவது சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணணும்னு இருந்துச்சு அவங்க பண்ணுறாங்க எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸும் கிடைக்கல கிடைக்கவும் கிடைக்காது இனியும் இந்த மாதிரி இன்னொரு ஒருத்தவங்க அவங்க ஓன் இன்ட்ரெஸ்டில் இப்போ பண்ணாதான் நான் அவங்க அவங்க எடுத்த பார்த்து அவங்க எந்த ஃபீல்டில் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க காஸ்ட்டில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷனுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க இப்போ கவிதா சொன்னது மாதிரி எடிட்டோரியலுக்குள்ளே நின்று சண்டை போடுறதுங்கிறத அவங்க பண்ண விஷயங்களை சொன்னாங்க இப்போ நான் வந்து என்னென்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேச முடியாத ஜெண்டர் இஷ்யூஸை பேசுகிறதுக்கான விஷயங்களை தொடர்ந்து நான் வந்து அதை தான் நான் கட்டுரைகளாக எழுதிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து வெப்சைட்ஸில் இன்றைக்கி டிஜிட்டல்லையும் அதை தான் நான் நிறைய கொண்டு போய் பண்ணுறேன் அது வந்து அட்லீஸ்ட் வந்து அங்கே பண்ண முடியாததை இங்கே பண்ண முடியுதே அப்படிங்குற ஒரு சின்ன நமக்கான ஒரு சோல் சாட்டிஸ்பாக்ஷனுக்காக அதை கம்பல்சரி கண்டினியூஸாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அந்த பே கேப்னு சொன்னீங்க இல்லையா அந்த பே கேப் இப்போ நான்லாம் வந்து பணத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது தமிழ் மீடியாவில் வந்து ஒரு நாள் கூட எடுக்க முடியாது இன்னைக்காவது பரவாயில்ல கொஞ்சம் இப்போ வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேல்ரி சொல்லிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க இன்னுமே எங்கள் பேச்சுக்கெலாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சேல்ரி தான் அதுலேருந்து நாங்கள் அங்கே விழுந்த அடியிலேருந்து இன்னும் மீண்டு வரலாம் அதான் எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருப்பாங்க சேல்ரியில் அந்த இஷ்யூ இன்னும் இருக்க தான் செய்து நானும் ஒரு ப்ரைம் டைம் பொலிட்டிக்கல் டிபேட்டை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன் இங்கே இருக்கிற மேல் ஆங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே என் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்களும் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இங்கே இருக்க மேல் ஆங்கரை விட எனக்கு டிபேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமும் கூட ஏன்னா இயர்வைஸ் கணக்கில் பார்த்தேன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல்லேந்தே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க மேல் ஆங்கர்ஸை விட அதிகம்தான் ஆனால் அவங்க வாங்குகிற சேலரியில் ஒரு பங்கு தான் நான் வாங்குகிறேன் அவங்களாம் என்னை விட மூணு மடங்கு நாலு மடங்கு வாங்குறாங்க நான் எடிட்டோரியல் பொசிஷனில் இருந்தாலும் என்னோட சேல்ரி அந்த சேல்ரி தான் இன்றைக்கும் இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து சேல்ரி வைஸ் பார்க்கும்போது பே கேப் வந்து மேல் ஃபீமேலுக்கு பெரிய அளவில் இன்னும் இருக்குது அதுலேயும் தமிழ் மீடியா நிறைய மாற வேண்டியது இருக்குது நீங்க வந்து மூணு பேரும் உங்களோட உங்களுக்கு ஒரு கேள்வி கசரி கேள்வி எந்தளவுக்கு <imitra> <ending this> <imitra> <imitra> <laughs> நியூஸ்ல என்ன கேட்டீங்க அது வந்து அந்த ஏஜென்சியை பொறுத்து தான் இருக்கு இப்போ எந்த ஆர்கனைசேஷனாக இருக்குதோ இப்போ நீங்கள் ஸ்வராஜ்யா வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரைட் விங் அவுட்லெட்டாக இருக்கலாம் இல்லைனா யார் அந்த அமைப்பை நடத்துகிறாங்களோ அதை அதை ஐ மீன் கம்ப்ளீட்டாக அத ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டே வைங்க ஐ யூஸ் டு ஒர்க் இட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இவன் கவிதா வந்து யூஸ் ரைட் ஃபார் ஃபர்ஸ்ட் அட் ஒன் பாயிண்ட் இட் வாஸ் பாட் ஓவர் பை அம்பானி அதுக்கப்புறம் ஃபார் ஃபியூ இயர்ஸ் தட் ரைட் கீப்பிங் தி எடிட்டோரியல் ப்ராசஸ் இஸ் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக எடிட்டர்ஸ் இருந்தாங்க நாங்கள் வந்து எடிட்டோரியல் ப்ராசஸ்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கட்டத்தில் தான் நாங்கள் வேலை பார்த்தேன் ஈவன் கவிதா வாஸ் ரைட்டிங் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வென் நாங்கள் வந்து உள்ளே இருக்கோன்னா நாங்கள் என்ன பேச போகிறோம் லாக்டவுன் கோவிட் டைமில் வந்து மோதிக்கு மீம்ஸ் எல்லாம் நாங்கள் விட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேருந்து மீம்ஸே விட்டோம் ஸோ தட்ஸ் வாட் டூயிங் தட்ஸ் வாட் டூயிங் நார்மலாக மீம்ஸ்னா யூனோ லைக் கிரிட்டிக்கலாக வந்து அவங்க அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதுக்கு கிரிட்டிக்கலாக வந்து நாங்கள் அது ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா சோஷியல் மீடியாவுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில்

அட் ஒன் பாயிண்ட் தர்லேக் ஹே இது இன்ஸ்டாகிராமில் இவங்க ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு எடுத்தால் அந்த இன்ஸ்டாகிராமை பார்த்தா ஃபுல்லாக இட் வாஸ் ஆல் ஆன்டி இட் வாஸ் அண்ட் ஆன்டி மோடி இட் வாஸ் ஆண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் விச் வாஸ் டூயிங் நத்திங் ஸோ இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொன்னாங்க ஐ வாஸ் ஹெட்டிங் த சோஷியல் மீடியா விங் ஆஃப் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க மேனேஜ்மெண்ட் என்டர்ட் த்ரூ தி எடிட்டர்ஸ் ஹூ வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜ்மெண்ட் டு கீப் அ செக் அதுக்கப்புறம் தென் தி என்டையர் டீம் அட் ஃபஸ்ட் போஸ்ட் ஹேட் டு லீவ் என்ன வந்து ஃபர்ஸ்ட் தே ஃபய்ட் மீ அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் லெஃப்ட் நவு இஃப் யூ சி அட் ஃபஸ்ட் போஸ் யூ கேண்ட் ரைட் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இட்ஸ் பிகம் ஃபுல்லி ரைட் டுவிங் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்லெட் எந்த அவுட்லெட் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ப்ரோ ஸ்டேட்டாக தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் நியூஸ் அவுட்லெட்ஸ் சில நியூஸ் அவுட்லெட்ஸ் குவிண்டாக இருக்கட்டும் இல்லைனா குவிண்ட் ஆல்சோ இஸ் அடானி ஒன்லி தான் ஸோ இப்போ அவங்க வந்து பேசுவாங்க ஆனால் வந்து ஒரு ஃபில்டர் போட்டு பேசுவாங்க அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்லாம் ஃபுல்லாக மாறிடும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்லெட் இன் இண்டியா தர் வெரி ஃபியூ அவுட்லெட்ஸ்னா ஆ கேரவேன் கேரவேன் இருக்குது ஸ்க்ரால் இருக்குது பட் த பாயிண்ட் இஸ் யார் தான் படிக்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் நிறைய எழுதுகிறேன் எழுதிட்டே இருக்கேன் யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா பிகாஸ் லைக் யூ செட் நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரீடிங் அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் ரீலாக இருக்கட்டும் இல்லைனா ஒன் மினிட் ரீலாக இருக்கட்டும் தட்ஸ் வாட் ஒர்க்ஸ் பெட்டர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் தட் வி சிட் அண்ட் ரைட் ஸோ அல்டிமேட்லி அது வந்து இஸ் இட் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது ஃபார் அஸ் பீப்புள் ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் இஷ்யூஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணியே ஆகணும் இல்லைனா இப்போ மணிப்பூரில் இஷ்யூ போயிட்டுருக்கு அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நேரட்டிவ் இருக்குது மீடியாவில் இருக்குது சேனல்ஸில் இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது அங்கே வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி ஒரு குக்கீஸ் ஓ கம்யூனிட்டின்னு அந்த கம்யூனிட்டியை எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாலேயும் நேஷ்னல் மீடியாலேயும் எந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அவங்க தான் டெரரிஸ்ட் அவங்க தான் மில்ட்டன்ஸ் அவங்க தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க நான் நான் போன அப்போவே அதுதான் நேரட்டிவ் சோஷியல் மீடியாலாம் அந்த ஒரு டாமினன்ட் குரூப்போட இன்ஃப்ளென்சர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட ஆக்டர்ஸ் எல்லோரும் வந்து பெய்ட் ஜேர்லிசம் யாராவது ஆப்போசிட்டாக பேசினா பெய்ட் ஜேர்னலிசம் பெய்ட் ஜேர்லிசம் இப்போ நீங்கள் போய் மணிப்பூர்னு ட்விட்டரில் தட்டி பாருங்க உங்களுக்கு வந்து வாட் இஸ் நாட் ட்ரூ இஸ் வாட் யூ வில் ஃபைண்ட் அதுதான் வந்து ப்ராப்பராக இருக்கும் அது வந்து ஜ நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா பீப்புள் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா யூடியூபர்ஸாக இருக்கட்டும் தேர் ஆல் டாக்கிங் திஸ் தமிழ்நாட்லேருந்தே விட்டாங்க வீடியோஸ் Manipur, Christians attacked all temples. Temp it's a Christi Hindu Christian issue. Tamil So, YouTubers, like you said, are dominating everywhere. They are, they are influencing opinion as well. But it's also a space, the reason why caste started, caste became important for everybody to cover because of social media. Many young kids, at one point, I remember, this is when like, ஒரு ட்வெண்ட்டி ஃபிஃப்டின் சிக்ஸ்டினெல்லாம் நாங்கள் நிறைய பேச ட்ரை பண்ணுவோம் பை தென் விவர் ஆல்சோ லிட்டில் பிட் லைக் யூனோ லைக் மிட் டுவெண்ட்டீஸ் தென் சடன்னாக இந்த எயிட்டீன் இயர் இயர்ஓல்ட் நைன்டீன் இயர் ஓல்ட் யங் கிட்ஸ் கேம் இன் ட்விட்டர் ஹூ த ஒ வன்ஸ் ஹூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் காஸ்ட் என் வே நன் ஓர் ஹேட் ஒரு தேஜஸ்வினின்னு சொல்லி ஒரு எக்கனாமிக் ஸ்காலர் அவர் சஷி தரூரை கொஸ்டின் பண்ணி ஒரு ஒரு ஆர்டிக்கலே பப்ளிஷ் பண்ணான் ஷி வாஸ் செவன்டீன் வென் ஷி டெட் தட் அண்ட் ஹர் ட்விட்டர் ஹேண்டில் வாஸ் ரோஹித்ஸ் காம்ரேட் சம்திங் லைக் தட் அவள் அவள் பேரை கூட சொல்லலை அப்போ ஷி வாஸ் இன் காலேஜ் ஷி வாஸ் இன் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜஸ் அது என்ன லேடி ஸ்ரீராமா லேடி ஸ்ரீராம் இன் டெல்லி காமர்ஸ் காலேஜ் எக்கனாமிக்ஸ் காலேஜில் இருந்தால் ஷீ கொஸ்டின் ஹிம் சயிங் தட் நீ யூ ஆர் செயிங் யுவர் ஹிந்து பிகாஸ் யூ ஹேவ் ப்ரிவ்லேஜ் அந்த மாதிரி அவள் கொஸ்டின் பண்ணி எழுதுனா ஹி ஹேட் டு அக்னாலேஜ் ஹர் அண்ட் ரிப்ளை டு ஹர் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது தர் வாஸ் அ லாட் ஆஃப்

குரூப் வந்தாங்க அவங்க வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் ஆச்சு அதெல்லாம் தேவையில்லை இல்லை அவங்க பேசுனாங்க நல்லாவே பேசினாங்க தே ஹேட் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டு டாக் அபவுட் அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் சோஷியல் மீடியா இஸ் இட் இஸ் வெரி வெரி போலரைஸ்ட் பட் த பாயிண்ட் இஸ் கவிதா சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இட்ஸ் ஸ்பேஸ் இஸ் ஒன்லி திஸ் மச் அ ஹோல் ரூம் இட்ஸ் இட்ஸ் ஸ்ரிங்கிங் பட் அதுக்காக ஜேர்னலிசம விட்டுடலாம் அதுக்காக வந்து தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் என்ன பண்ண முடியுதோ எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஹவு இஸ் இட் தட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் திங்ஸ் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் இவன் பாசபிள் பட் கீப் ஆட் இட் தட்ஸ் மை ஆன்சர் யூ ஆனால் திஸ் இந்த இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல யூடியூபர்ஸ் எப்படி டிஜிட்டல் பாக்குறதுனால நானும் அதை சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் விமனையும் சேர்த்தே சொல்கிறேன் ஒரு பொலிட்டிஷியன்ஸ் அது பொலிட்டிக்கல் லீடர்ஸு சிஎம் ஆப்போசிஷன் லீடரை வந்து இன்டர்வியூ பண்ணணும்னா ஆப்வியஸ்லி எடிட்டர் போஸ்ட்டில் இருக்கிற ஆண்கள் தான் போவாங்க அதுதான் இருந்தது இந்த தடவை அவங்களுக்கு கூட ஸ்பேஸ் கொடுக்கல இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டாங்க ஒரு பொண்ணு ஒரே டான்ஸில் ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் விஷயமும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியல் எதை பேசணுங்கிறது தெரியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் அவர்கிட்ட ஐம்பது லட்சம் ஃபாலோவருக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை அவரும் அந்த உழைச்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் ஆனா இன்னைக்கு ஜெயராணி மாதிரி போய் அவங்க சொன்ன மாதிரி இல்லை அவங்களும் கூட ஸ்ரீலங்காவில் சிவில் கான்ஃப்ளிக்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க சிவில் வார் கான்ஃப்ளிக்ட்டு அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளட் சிச்சுவேஷனை கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்கில் நின்று நம்ம எல்லாருமே ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படியெல்லாம் பண்ணணும்லாம் தேவையில்லை ஒரு நாலுக்கு நாலு இடத்துல நின்று ஒரு சின்ன மொ மொபைல் கேமராவை வச்சு நீங்கள் விக்கிபீடியா கண்டெண்டை பேசி விக்கிபீடியா கண்டெண்டை நான் மட்டமாக சொல்லலை அது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கி அவங்க தரவுகளையெல்லாம் சரி பண்ணி அவங்க நிறையா மாறியிருக்காங்க நானே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னா விக்கிபீடியாவை பார்த்து எழுதுறதா இருந்தால் நீ எழுதவே எழுதாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அவங்களே மாறிட்டாங்க ஏன்னா அவங்களோட எடிட்டோரியல் போர்டு பாலிசி எல்லாம் மாற்றி அவங்களே நிறையா மாற்றிட்டாங்க ஆனால் அந்த கண்டென்ட்டை மட்டுமே ஒரு நாலுக்கு நாலு ரூமுக்குள்ளே நின்று பேசிட்டு அதுமா வந்து ரிப்போர்ட்டிங் அதுதான் ஜேர்னலிசம்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து அவங்கள தான் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க எல்லா லீடர்ஸுமே கொடுக்குறாங்க அதை இந்த எலெக்ஷன் ட்ரெண்டில் நான் பார்க்க முடிஞ்சுது அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம ஒரு எத்திக்ஸோட குறைந்த இன்னுமே வந்து முழுவதுமாகலாம் கோமாவுக்கெல்லாம் போகலை இன்னும் ஜேர்னலிசம் எத்திக்ஸ்லாம் இருக்குது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுக்குள்ளே நின்று நம்ம விளாடுற விளையாட்டை வந்து இன்றைக்கி லீடர்ஸ் விரும்பலைங்கிறது தான் இந்த எலெக்ஷன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்குது அவங்க யாரை விரும்புகிறாங்கன்னா எதுவுமே தெரிய வேணாம் வந்து நாலு கேள்வி கேட்டால் அவங்க ஃபாலோவேர்ஸ் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த எலெக்ஷனில் கன்சர்வேட்டிவாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா நாம் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஏன் யூடியூப்ஸில் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கிளிக் பைட் கண்டென்ட் தான் அப்பாஸ் உடல் வந்து சென்னைக்கு வருகிறதுன்னு ஒரு தம்னை அவர் வந்து காலுக்காக சர்ஜரிக்காக இங்கே வராரு ஆனால் தலைப்பு வந்து அப்பாஸ் உடல் சென்னைக்கு வருகிறது அதில் வந்து சன் நியூஸில் பிரபலமாக இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆங்கரோட ஃபீமேல் நியூஸ் ப்ரஸன்டரோட ஃபோட்டோவை வச்சு இந்த பக்கம் இப்படி ஒரு தம்நைல் வச்சிருக்காங்க இப்படியான தம்னைல்கள் தான் இங்கே வந்து அதிகமாக ஆகுது தம் இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காவேரிக்காக நூற்றம்பது நாள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் டிஆர்பி வராது விவசாயத்துக்காக பண்ணோம்னாலோ எதுக்குமே வராது ஆனாலும் ஒர்க் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணுங்கிறக்காக ஒரு பெரிய போராட்டம் இங்கே மீடியாவில் தமிழ் மீடியாவில் நடந்தது ஆனால் டெல்டா பகுதிகளில் அவ்வளோ கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணாங்க அங்கேயே போய் இந்த மாதிரி பேனல் டிஸ்கஷன்லாம் கூட பண்ணாங்க யாருக்குமே அது டிஆர்பியாலாம் கன்வெர்ட் ஆகாதுனே தெரியும் தெரிஞ்சே தான் வந்து நாங்கள் வியாழக்கிழமை எங்கள் எல்லா பார்க் ரிப்போர்ட்டர்ஸ் பார்க் பார்க்குறவங்க மீட்டிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தேர்ஸ்டே சின்ரோம்னே சொல்லுவோம் நாங்கள் அதனால ஏன்னா அன்னைக்கு தான் பார்க் ரிப்போர்ட் வரும் அன்னைக்கு அதை வச்சு தான் எங்கள் எல்லாருக்கும் விழுற டோஸு நாங்கள் என்ன தப்பு பண்ணுங்கிறதுலாம் பேசக்கூடிய இடமா இருக்கும் அது மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் தமிழ் மீடியா நின்று வேலை பார்த்தாங்க அந்த காவேரி இஷ்யூவில் வேலை பார்த்தாங்க ஆனால் அதுக்கு கடைசியாக கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இதெல்லாம் யூடியூபர்ஸ்க்கு தெரியாது இப்படியான ஒர்க்கு இப்படியான அப் எதுவுமே தெரியாது ஆனால் நாளைக்கே காவேரி ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த லீடர்கள் கூப்பிட்டு யாரை இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னா நான் சொன்ன இந்த எக்ஸ்ஆர் ஒய் யூடியூப் இன்ஃப்ளூன்சஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் கூப்பிட்டு கொடுப்பாங்க அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அசை ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது இன்றைக்கி யூடியூபில் வர வேண்டிய விஷயத்தை ஒரு ஃபேக் செக்கிங் ட்ரெயினராக குறைந்தபட்சம் நமக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபோட்டோவையாவது நாம வந்து அது சரியாக தப்பானு ஃபேக் செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும் முக்கியமாக நான் சொல்கிறது குடும்ப குரூப்பில் இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாதீங்க மியூட்டில் போட்டுருங்க அதையும் மீறி நீங்கள் குடும்ப குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் வர்ற எந்த செய்தியையும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணனும்னு உங்களுடைய மனசு எங்கேயோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இடிச்சுதுன்னா ரிவர்ஸ் சர்ச் இமேஜ்னு உங்களுடைய மொபைலில் இருக்கும் கூகுள் லென்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை கூகுள் லென்ஸில் அந்த ஃபோட்டோவோ அந்த செய்தியையோ ஒரு தடவை ஃபேக் செக் பண்ணி அது அதில் போட்டிங்கனாலே அதில் கிளிக் பண்ணிங்கன்னா

ஏன் பேசணும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ வீடியோ தட் வெண்ட் வைரல் ஆன் ட்விட்டர் அந்த வீடியோ வெளியே வரலன்னா அண்ட் இட்ஸ் ஹார்பில் வீடியோ நாங்கள் அப்போது வந்து அந்த கம்யூனிட்டியை சார்ந்த பெண்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை போட்டு தான் நீங்களாம் பேசுவீங்களா அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டாங்க ஏன்னா பை தென் ஐ ஹெட் வின் என் மணிப்பூர் ஃபோர் டூ மந்த்ஸ் சேம் திங் வித் பொள்ளாச்சி அஸ் வெல் ரைட் அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எல்லாரும் அந்த ஐயோ என்ன இது இப்படி கொடூரமாக இருக்குன்னு பேசுனாங்க இட்ஸ் சிமிலர்லி பட் த பாயிண்ட் இஸ் நாட் தட் பாயிண்ட் இஸ் அது சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியாவில் அது ஷேர் ஆகலைன்னா இட் பீப்புள் உட் ஸ்டில் நாட் டு ஸ்போக்கன் அபவுட் மணிப்பூர் ரைட் ஸோ சோஷியல் மீடியா இஸ் அன் இம்பார்ட்டண்ட் டூல் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அங்கே போலரைசேஷன் இப்போ ஒரு காலத்தில் ஐ மீன் ஐ மீன் ஜஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் இதுதான் உண்மை அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் சொல்ல முடியும் இப்போ வந்து எது உண்மைன்னு மக்களுக்கு சொல்ல முடியல ஏன்னா தேர் லைக் திஸ் இஸ் ஆல்சோ தேர் தட் இஸ் ஆல்சோ தேர் ரைட் விங் மீடியா இஸ் ஸோ ஸ்ட்ராங் ரைட் நான் அவங்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மீடியா சேனல்ஸ் மாதிரி ஐ மீன் தேர் ரன்னிங் அஸ் மீடியா சேனல்ஸ் பட் அந்த பொய்யை எப்படி உண்மையாக எழுதுறாங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஃபேக்ட் செக் ஃபேக்ட் செக்கர்ஸ்ன்னே இருப்பாங்க இருப்பாங்க இப்போ ரைட் விங் ஃபேக்ட் செக்கர்ஸ்ன்னு சொல்லி ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல டே பை டே வி ஹேண்ட்லிங் இட் பட் லைக் ஃபீல்டில் வந்து எதிர்ப்பு இஸ் ஒன் திங் ரைட் ஃபீல்டில் போய் அடிக்கிறாங்க துரத்துறாங்க அது ஒன்று ஸ்டோரியை எடுத்துகிட்டு வந்து வி ஹாவ் அ ஸ்டோரி வித் அஸ் சரி இதுதான் ஸ்டோரி இதில் உண்மையெல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஸ்டோரியை எழுதினா இது ஸ்டோரி இல்லைன்னு சொல்கிறாங்க ஐ யூ ஷோர் யூ ஆர் நாட் பீங் நியூட்ரல் ஆ யூ ஆர் நாட் பீங் நியூட்ரல்ன்னு சொல்கிறாங்களே அது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆல் ஆஃப் யூ ஸ்டோரி இருந்தாலும் நவ் யூர் இன் அ சுச்சுவேஷன் இஸ் அ ஸ்டோரி ஆனா இதுல வந்து நீங்க இந்த சைடு எழுதுனீங்களா நீங்க உங்களோட பார்வை வந்து நியூட்ரலா இல்ல நீங்க ஏதோ ஆக்டிவிஸ்ட் மாதிரி எழுதுறீங்களா நீங்க வந்து அந்த சைடு நீங்க புரிஞ்சிங்களா இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப காமனான கேள்விகள் அண்ட் ரைட் நவ் இட்ஸ் बिकमिंग ஈவன் மோ ஆமாம் இதெல்லாம் தமிழ் மீடியாவில் மொதல் நீங்கள் சொல்கிற இஷ்யூலாம் எழுதவே முடியாதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் தான் வர்ணாக்குலர் மீடியாவில் வந்து இது மாதிரி ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ்லாம் வந்து இப்போல்லாம் ஒப்பீனியனாக போயிடுது யாருமே ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் யூடியூப் டிஜிட்டல் மீடியா வந்து மோஸ்ட்லி ஒப்பீனியன் தான் மெயின் ஸ்ட்ரீமே ஒப்பீனியனாக தான் போகுது யாருமே ரிப்போர்ட் பண்ணுறதில்ல ஃபீல்டுக்கு போய் ஸ்டடி பண்ணி ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து தமிழில் எப்போ பார்த்தோன்னு எனக்கு நிஜமாகவே வந்து ஞாபகத்தில் இல்லை ஸோ என்ன நீங்கள் கேட்டீங்க இது வந்து காலம் காலங்காலமா இருக்கிற ஒரு பழி ஆக்சுவலி நியூட்ரல் இல்லை அப்படிங்கிறது நியூட்ரலா இருக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னா நியூட்ரல்கே நியூட்ரலா ஆமாம் நியூட்ரலா இருக்க முடியாது அதுதான் உண்மை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு சைடையும் கேட்கலாம் ரெண்டு சைடும் கேட்கலாம் ரெண்டு சைடும் கண்டிப்பாக கோட்ஸ் வாங்கணும் ரெண்டு ரெண்டு பக்கமும் கோட்ஸ் வாங்கணும் இப்போ ஒரு காஸ்ட் க்ரைமை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் போய் அப்பர் கிட்ட எப்படி கோர்ட் வாங்க முடியும் இப்போ நான் கச்சினத்தம் ரிப்போர்ட் பண்ணும்போது வைரலில் வந்தது அது சித்தார்த் வந்து நான் அது ரிப்போர்ட் ஃபுல்லாக ஃபைல் பண்ணுறேன் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நான் அந்த ஊரில் போய் நின்றுட்டுருக்கேன் அந்த படுகொலை பண்ணின கம்யூனிட்டி அந்த ஊரில் போய் நான் நிற்கிறேன் பட்டு யாருமே பேச இல்லை இப்போ நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கணும் நீங்கள் அவங்க சைடும் ஒரு ஒப்பீனியன் வாங்கினா தான் இந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதை பப்ளிஷே பண்ணியிருக்க முடியாது அப்போ அவர் கேட்டப்போ நான் அதுதான் சொன்னேன் அவங்க யாருமே பேச தயாராக இல்லை அப்படின்னா பேச தயாராக இல்லைன்னு ஒரு லைனை போட்டுட்டு அந்த ஸ்டோரியை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க பட் இதே வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் மீடியாவில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து தமிழில் தமிழில் தமிழ் ப்ரிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மொதல் அந்த ஸ்டோரி அப்ரூவ் ஆகிறதுக்கே வந்து எடுக்கும் இப்போ இந்த காவேரி பிரச்சனை மாதிரி ஸ்டேட் ரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்துடுங்க அதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி பரபரப்பான விஷயங்கள்லாம் வந்துடும் ஆமாம் நீங்கள் வந்து புதுசாக போய் ஒரு இஷ்யூவை காஸ்ட் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூவை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து பயங்கர புலன் விசாரணை பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு இப்போ இந்த ஸ்டோரியை பண்ணுறீங்க ஒரு எடிட்டோரியலில் வந்து நம்ம கூண்டில் நின்று பதில் சொல்கிற மாதிரி தான் பதில் சொல்லணும் அப்புறம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகும் ஒருவேளை நம்ம போய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் காஸ்ட்டில் நம்ம எப்படி நியூட்ரலாக இருக்க முடியும் அந்த டோன் நம்ம எடுக்கவே முடியாது நம்ம ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஃபேக்ட்ஸையாக எழுதினாலுமே அது வந்து நியூட்ரலாக வரவே வராது அது ஒன் சைடாக தான் கண்டிப்பாக விக்டிம் சைடில் தான் நமக்கு வந்து போகுமே ஸோ அப்படி பண்ணப்படுற ஸ்டோரிஸ் வந்து மோஸ்ட்லி அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸுங்கிறது காஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஸோ வார்த்தை வார்த்தை வந்து ஒரு கெட்ட அப்படின்னு நான் சொல்லணும் வந்து வந்து ஐம் ஜஸ்ட் மூவிங் அவே ஃப்ரம் த த டு மூணு பேரும் நான் இந்த பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தட் த்ரீ ஆஃப் யூ நீங்கள் ஜேர்னலிசம்ல யோர் ஜேர்னிஸ் ரைட் பியர்ஸ் அவங்க வந்து டூ இயர்ஸ் பிஃபோர் இவங்க வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் சீனியர் அந்த மாதிரி ஓகே பட் ஸ்டில் லேட்டாக வந்துட்டாங்க பட் நீங்கள் அந்த லைக் ரைட்னா எங்களுக்கு வந்து என்னை சுற்றி தெர் ஆர் அ ஃபியூ மோர் உமன் ஜேர்னலிஸ்ட் ஐ வுட் சே பேக் இன் த டே மேபி தர் ஆர் வெரி லெஸ் எப்படி நீங்கள் வந்து இந்த ஜேர்னலிசமில் ஹவு ஆல் சப்போர்ட் ஈச் அதர் ஹவு ஆல் ட்ராவல் வித் இன் ஜேர்னலிசம் ஐ ஆம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு நோ எப்படி வந்து சர்வைவ் பண்ணீங்க ஆல் த்ரீ ஆஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஜேர்னலிசம் ஸோ தட் இஸ் த தட் இஸ் அண்டர்ஸ்டுட் நன் ஆஃப் யூ லைக் நீங்க வந்து சரி எனக்கு வந்து சும்மா நான் ஜேர்னலிசம் பண்ண அந்த மாதிரி இல்லை கமிட்டட் ஜேர்னலிஸ்ட் இன்னும் டாமினேட்டட் காஸ்ட் மீடியா ஸ்பேஸ் ஹவு ஆல் சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் பிகம் வாட் யூ ஆர் ரைட் ஃபஸ்ட்டு எங்கள் மூணு பேருக்குமே ஒரு பயங்கரமான பேஷன் இருந்தது நான் எல்லாருக்கும் சேர்த்தே கவிதா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன் நான் கவிதாவை வந்து ஃபீல்டுக்கு வரும்போது பார்த்தேன் எனக்கு அப்புறம் சுகிதா என் டீமில் தான் வந்து தினமலரில் ஜாயின் பண்ணலாம் ஸோ அது கவிதா அந்த பேஷன் இருந்தது சுகிதாக்கிட்டேயும் அந்த பேஷன் இருந்தது அது சுகிதா சொல்லுவாங்க அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வந்து எப்போல்லாம் எங்களுக்கு வந்து நானும் கவிதாவும் டெய்லி மீட் பண்ணுவோம் ஒரு ஒரு பீரியட் வந்து நாங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோம் முக்கியமாக வந்து எனக்கு வி நான் விகடனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்தேங்க நான் வந்து விசாகா கமிட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட்டை பண்ணியிருந்தேன் அந்த டைமில் செக்ஷுவல் அசால்ட்டு அந்த மாதிரி மீடியா ஹவுஸில் நடக்கிற செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஆ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு தான் ஸோ அந்த டைமில் நான் ஒன்று ஃபேஸ் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இஷ்யூ ஒன்று போச்சு ஸோ அப்போ வந்து கம் அது 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 ஒரு பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க த்ரீ இயர்ஸ் அந்த என்கொயரி வந்து நடந்தது கம்ப்ளைண்ட்டை என்னோட கம்ப்ளைண்ட்டை வந்து நிறுவனம் வந்து அக்செப்டே பண்ணல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே நிஜமாகவே தெரில நம்ம வந்து ரிலீவாக நம்ம ரிசைன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து நான் கவிதா கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எம்யூஜே யூனியன் அப்புறம் என் என்டபிள்யூஎம்ஐ என்டபிள்யூஎம் நெட்ஒர்க் ஆஃப் உமன் இன் மீடியா ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க நீங்கள் வந்து இந்த என்னோடய கம்ப்ளைண்ட்டை வந்து ஆக்செப்ட் பண்ணும் ஏன்னா என் என்னோடய ஹாரஸர் வந்து நான் போய் ரிட்டனாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் என் மேலே நான் வந்து என் மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் அவரோட தான் இருந்தது தான் அவங்க அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை ஸோ அப்புறம் யூனியன் மூலமாக ஒரு ப்ரெஷர் போட்டு அவங்க நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஜெயராணியோட கம்ப்ளைண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்கள் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த்ரீ இயர்ஸ் வந்து அந்த என்கொயரி நடந்தது அந்த த்ரீ இயர்ஸும் இவங்க கூட இருந்தாங்க கவிதா அப்புறம் இன்னும் நிறைய பிரேமாரைவத்தி இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அப்போது இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருந்து கடைசியில் அது முடிஞ்சுது அந்த என்கொயரின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொ ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் விட்டு போயிருந்துருக்கோம் பட் எல்லா டைம்லையுமே வந்து கவிதா வந்து கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து ஒரு முஸ்லீம் உமன் பற்றி நான் ஒரு அவங்க தனி மசூதிக்காக ஒரு போராட்டம் பண்ணி மாதிரி தனி ஜமாத் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணதை பற்றி நான் ஒரு விகடனில் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டோரி வந்து கவிதா தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் இப்போயும் என் ஸ்டோரிஸை வந்து கவிதா தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டூ அந்த டைமில் அது டூ டூ அந்த டைமில் தான் நினைக்கிறேன் அது வந்து ரிப்போர்ட் பண்ணப்போ அதை இவங்க தான் நான் நான் கூட அவங்கக்கிட்ட கேட்கல பட் வேறு யாரோ அதை டிஎஸ்எஸ் மணியும் யாரோ தான் இந்த ஸ்டோரியை வந்து நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ கவிதை தான் இமீடியட்டாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து அந்த ஐஎஃப்ஜேவோட ஓட அவார்டு வந்து கிடச்சிது ஸோ அது மாதிரி எனக்கு நடந்த நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஏன்னா நாங்கள் ஒரே அவங்க இங்கிலீஷ் மீடியாவில் இருக்காங்க நான் தமிழ் மீடியாவில் இருக்கோம் பட் எங்கள் ஆஃபீஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுனால எங்களுக்கு ஆப்வியஸாக அந்த பாண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு ஸோ அது பர்ஸ்னலாக இருக்கலாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அது நான் சிஸ்டர்ஹுட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கண்டிப்பாக தேவை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த இப்போ வந்து நீங்கள் பெண்களாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பல வகையான பிரச்சனைகள் இருக்குதுல்ல நீங்கள் இமோஷ்னலாக எல்லா வகையான ஒரு ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஃபேஸ் பண்ண பண்ணுறதுக்கு அதை ஷேரிங்க்கு அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு கம்யூனிட்டி அந்த சப்போர்ட் தேவை விமென் அப்படின்ற அந்த சப்போர்ட் வந்து மீடியா வித் இன் மீடியா வந்து தேவை ஆனால் இது வந்து எனக்கு வெளியில் இருந்த சப்போர்ட் தான் பட் நீங்கள் மீடியா ஹவுஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நீங்கள் வந்து நான் நான் எப்பவுமே சொல்லுவேன்ல நான் ஒரு ஏலியன் மாதிரி தான் மீடியாவுக்குள்ளே இயங்குவேன் அது பெண்கள் நீங்கள் மீடியாக்குள்ளே இயங்குகிற பெண்கள் வந்து அவங்க பயங்கரமான ஃபண்டமெண்டல் தாட்ஸோடு தான் அவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறது கூட யோசிப்பாங்க இப்போ இந்த ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லையா அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த பெண்கள் எவ்வளோ ஒரு க்ரெட்ஜோடு நம்ம மேலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாரஸருக்கு சப்போர்ட்டாக எங்க கூட வேலை செஞ்ச எல்லா பெண்களும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆமாம் அந்த பொண்ணு அப்படிதான் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு அப்படி இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுது அதனால அந்த பொண்ணு அப்படி இருக்கும் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல பெண்களை எதெல்லாம் வச்சு இவங்க மோசமான பெண்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த பெண்கள் கொடுத்த நான் ஸ்டில் ஐ ஹாவ் தட் காப்பி அந்த லெட்டர் காப்பி வச்சுருக்கேன் ஆமாம் அவங்க அதுக்குள்ளே தான் இருக்காங்க கம்ப்ளீட்டாக டோட்டலாக எனக்கு தெரிஞ்ச அந்த பஞ்ச் ஆஃப் உமன் வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் த ஹேரஸர் அதுவும் அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப ஹாண்டிங்காக ரொம்ப நாள் எனக்கு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது அதுக்குள்ளே ஸோ மீடியா ஹவுஸ்க்குள்ளே குறிப்பாக வெர்னாக்குலர் மீடியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட இருந்தீங்க அப்படின்னா அது பெண்களுக்கே பிரச்சனை தான் அவங்க வந்து அதை வந்து ஆக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய வந்து பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம் டெலிவிஷன் மீடியாலையும் நான் அந்த மாதிரி தான் பார்த்துருங்க நீங்கள் உங்களை வந்து அந்த பெண்களுக்கே அது பாதர் பண்ணுது நீங்கள் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க சி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து ஒரு டெலிவிஷன் மீடியாவில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு அது எப்படி சொல் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டில் அந்த ஹெட்டோட என்ன சொல்கிறது கம்பல்ஷன் அவர் ஃபோர்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய பெண்கள் அதை அக்செப்டே பண்ணிக்கிட்டாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப அவங்க கொஷனே பண்ண மாட்டாங்க அதை அந்த ஃபண்டமெண்டல் தாட்ஸோடு இருக்கிற பெண்கள் சராசரி பெண்கள் இந்த மாதிரியான உடல் ரீதியான சுரண்டல்களை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனையோட இந்த மாதிரி விஷயங்களை சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற பெண்களை அவங்க வந்து தி ஹேட் இந்த மாதிரி பெண்களை வந்து அவங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சூழல் தான் வந்து தமிழ் ஆமாம் இட்ஸ் ரியாலிட்டி இப்போ ஆனால் ரெண்டு சைடுமே இருக்குது அந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கிற பெண்கள் எல்லாமே சப்போர்ட் இப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சப்போர்ட் சிஸ்டம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் உண்மை இப்போ நிறுவனங்களுக்குள்ளே தமிழ் நிறுவனங்களுக்குள்ளே அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கும் அதுதான் நிலமை நான் இவங்க ரெண்டு பேரோட வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜூனியர் தான் அவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து இது சீனியர் ஜூனியர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் தினமலரில் ஜாயின் பண்ணும்போது நான் ரிப்போர்டராக ஜாயின் பண்ணும்போது இவங்க எடிட்ரு எனக்கு அதனால் அந்த மீன் பண்ணி சொல்கிறேன் நிறையா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் எனக்கு இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போவே கிடச்சதுனாலையோ என்னவோ ஏற்கனவே எனக்குள்ளே இருந்த பேஷனை வந்து கைட் பண்ணி நான் சரியான வழியில் போகிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கும் ஒரு இஷ்யூ அதாவது வந்து இன்றைக்கி டே டு டே டெய்லி வந்து ஒரு ட்ரால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அன்னன்னைக்கு டிபேட் வந்து போகிற விதத்தில் வச்சு நம்மளை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ட்ரால் பண்ணுவாங்க அது வந்து அந்த மாதிரி எனக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருந்தான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்டபிள்யூஎம்ஏலேருந்து கண்டம் ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த ட்ரை பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்டிஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்க பார்ட்டி அவங்களோட லீடர்ஸ் வந்து சொல்லி அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி விமன் ஜேர்னலிஸ்ட்டை பேசாதீங்கன்னா அவங்களே வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்ததுனால அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில் இருக்கிற மற்ற அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனாங்க பட் இன்னைக்கு இன்றைக்கி சுச்சுவேஷனில் அது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரால் அப்படிங்கிறது வந்து டெய்லி டெய்லி வந்து விமன் ஜேர்னலிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதில் இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ஒன்று

பிளஸ் வந்து இன்னைக்கு மீடியாவில் என்டபிள்யூஎம்ஐ இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்துட்டு போவாங்க அடுத்த கட்டத்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இப்போ வந்திருக்க பொண்ணுங்க கிட்ட வந்து இப்படி ஒரு சிஸ்டம் இயங்குதுங்கிறதே தெரியல அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு இப்படிலாம் இருக்கு நீங்க அப்படின்றது இன்னும் இவங்க ஜே சொன்ன மாதிரியான அந்த மாதிரி இருக்கிற பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க பட் அவங்கக்கிட்ட நம்ம பேசி கொஞ்சம் புரிய வச்சு அதெல்லாம் ஜேர்னலிசம் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது அல்ல ஜேர்னலிசம் நீ ஃபைட் பண்ணி உனக்காகவே நீ ஃபைட் பண்ணலனா நீ யாருக்காக ஃபைட் பண்ணி என்னத்தை வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் பேசுறதுக்கான ஸ்பேஸாவது கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு நிறைய நேரங்களில் நியூஸ் ரூம் பஞ்சாயத்துகளை வந்து பேசுறதுக்கு ஒரு வேக்கியூம் கிடைக்கும்ல நமக்கு பேசிட்டம்னா அப்படி நிறைய பஞ்சாயத்துகள் என் பஞ்சாயத்துக்களை கேட்டதுல இவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு கடந்த பத்து வருஷமா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ப்ரோ மேனேஜ்மெண்ட் ஆன்டி மேனேஜ்மெண்ட் தான் இருப்பாங்க ஆக்சுவலி ப்ரோ மேனேஜ்மெண்ட்னா எதாவது ஒரு தப்பாக சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் லை ஐ மீன் எதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல தப்பா சொன்னோம்னா ஒரு கூட்டம் வந்து இல்லை அப்படி இருக்கவே இருக்காது ஸோ இட் கேன் பி இந்த கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இட் கேன் பி இன் எனி கேஸ் ஒரு குரூப் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தேல் ஆல்வேஸ் சப்போர்ட் த எடிட்டர் தெட் ஆர் ஹூஸ் இன் பவர் இல்லையா எஸ்டாப்லிஷ்மெண்ட் தான் நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா பெண்களே வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கும் அது எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கிறது தான் பட் ஹூ திங்க் தட் தே ஆர் த நாங்கள் தான் ஜேர்னலிசம் பண்ணுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கும் உன் இங்கிலீஷும் எப்படி இருக்குது உன் இங்கிலீஷ்லேயும் ஆக்சென்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிலி இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் மீடியாவில் பாத்தீங்கன்னா யார் வந்து இஷ்யூஸை எந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்கக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதுவே ஒரு லைக் லைக் ஜெரானி தொடர் வசிங்க ரைட் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சட்டை போடுறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவாங்க அவங்கள சரி இந்த 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 பெண்ணுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து அவங்க ஜேர்னலிசமாக இருக்கு அந்த பிரச்சனையே ஜேர்னலிசம் தான் அவங்க எந்த மாதிரி ஜேர்னலிசம் பண்ணுறாங்களோ அதுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் ஃபைண்ட் த இஷ்யூஸ் அண்ட் வெல் மேக் ஷோர் தட் யூ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் பட் அதை தாண்டி அவங்க ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா தட் த ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஃபேஸ் ஒன்லி இஃப் யூ ஹாவ் அ சப்போர்ட் சிஸ்டம் வில் யூ பி ஏபிள் டு லைக் ஹேண்டில் இட் இட்ஸ் மோர்ஸ் ஆஃப் அ உமன் ஜேர்னலிசம் ஏன்னா அங்கே நீங்கள் மே உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் வென் யூ ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன் ஒரு நாலஞ்சு பெண்கள் தான் இருப்பாங்க அதில் மேபி ஒன் பர்சன் வில் டாக் டியூ இன் அ சிமிலர் லாங்குவேஜ் அது கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் மேபி இட் வில் நாட் பி தேர் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூனிடி யூர் சப்போர்ட் சிஸ்டம் இட் குட் பி ஜர்லிஸ்ட் இட் குட் பி நோ ஜேர்லிஸ்ட் இப்போ மணிப்பூரில் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறப்போ ஐ வாஸ் பை மை செல்ஃப் நான் இண்டிபெண்ட் இண்டிபென்டென்ட் ஜேர்னலிஸ்டாக தானே அங்கே போனேன் ஸோ தட் மீன்ஸ் ஐ வாஸ் பை மை செல்ஃப் இண்டிபெண்ட் ஜேர்னலிசம்னா சரி நீ ஒரு ரிப்போர்ட் எழுதுற அதுக்கே உனக்கு காசு வராது ஆறு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு காசு வராது அதில் எப்படி நீ ஒரு டீம்மேட் எடுத்துகிட்டு போவ ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் யூ ஹாவ் டு பி பை யோர் செல்ஃப் பட் த ரீசன் வை குட் டூ வாட் ஐ டிட் இஸ் பிகாஸ் தர் வர் பீப்புள் அரவுண்ட் மீ ஹியர் இன் சென்னை மெனி ஆஃப் தம் ஆ ஜர்னலிஸ்ட் ஆல்சோ ஹுவர் லைக் நீ பண்ணு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம் அங்கே வந்து வென் அங்கே எனக்கு வந்து மெசேஜ் வரும் இந்த மாதிரி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இல்லனா ஐபி தேடிட்டு இருக்காங்க நான் இங்கே சொல்லுவேன் இவங்க 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 இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்படி நடக்குது ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்லேருந்து தான் என்ன வெளியே எடு எடுக்கணும்னு அப்படியெல்லாம் பேசியிருக்கேன் பிகாஸ் ஐ நோ தட் தெர் இஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் அது எனக்கு மட்டும் இல்லை மெனி ஆஃப் மை பியர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருப்பாங்க இட் கேன் பி கிருத்திகா நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க மை பியர்ஸ் வி ஆல் நோ தட் தீஸ் பீப்புள் அது

டைம் முடிஞ்சிருச்சு பட் ஜஸ்ட் பிபோர் விர் க்ளோசிங் ரிமார்க்ஸ் சம் சம்மோர் பிகாஸ் லாஸ்ட் டைம் அவர் கேட்கும் போது சம்படி பிஹைண்ட் தேர் ஆல்சோ புட் அப் தேர் ஹேண்ட் யாராவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிளீஸ்

எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் என்ன 8th 8th நான் புக் பார்க்க நினைக்கிறேன் அதுல இருந்து எனக்கு இப்ப பார்க்கும் நிமிஷத்துக்கு எனக்கு டோட்டல் चेंजेस தெரியுது ரெண்டாவது என்னன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நியூஸ் போகணும்ன்றது என்னோட ஒரு நியூஸ் ஒரு சேனல்ல போய் என்ன ரீசன் அப்படினா அப்படிங்கிறது வந்து நானே

இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்கள் கிட்ட ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த ஸ்கின் டோனை வச்சு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஸ்கில் தான் நம்மளை நிற்க வைக்கும் நம்ம வந்து ப்ரையாரிட்டியாக நம்ம இருக்கிறோமா சாய்ஸாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கில் தான் டிசைட் பண்ணோம் ஸோ நீங்கள் அவங்க சொன்னாங்கங்கிறக்காக அந்த காம்ப்ளெக்ஸாக ஏற்றிக்காதீங்க நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுங்கள் நானே வந்து உங்களை டிஜிட்டல் ஏன்னா டிஜிட்டலுக்கு நான் வந்து சொல்ல முடியும் அதனால நானே உங்களை டிஜிட்டலுக்கு ஆங்கரிங்க்கு கூட எடுத்துக்கிறேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஒன் மோர் திங் நீங்கள் கேட்டீங்க சினிமா நியூஸ் அப்படின்னு ஒரு என்னோட இருந்தே நான் அதை ஒரு விஷயத்த சொல்கிறேன் எல்லாத்தையுமே தான் நியூஸ் மீடியா கொடுத்துட்ருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் கொடுக்கணுங்க அதனால் பஞ்சம் இல்லாமல் எங்கள் நியூஸ் தான் நிறையா இருக்குது அதனால தான் எதையோலாம் கொடுக்குறாங்க இன்னொன்று சோஷியல் மீடியாவில் என்ன இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியதை ஒரு கட்டாயம் ப்ராட்காஸ்டிங் சேனலுக்கும் இருக்குது அது சொல்லணுமா வேண்டாமாங்கிறது ரெண்டாவது விஷயம் எல்லாருமே சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ சோஷியல் மீடியாவில் ஆகக்குள்ள வர ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு கூட ஒரு முக்கியமானது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க த அதாவது இந்தியாவில் இருக்கிற மூன்று முக்கியமான மசாலா இங்கே எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் மசாலா தான் வாங்கி சமைக்கிறோம் அந்த மூன்று மசாலாவை சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டியில் அதில் கேன்சர் இருக்குன்னு சொல்லி கேன்சருக்கான இது இருக்குது டாக்ஸிக்கான கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் வரல ஆனால் சோஷியல் மீடியாஸில் அதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்புறம் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னா கதைகளின் கதைன்னு நியூஸ் செவன் தமிழ் சேனல்லையே ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் நாங்கள் பண்ணுவோம் ஆஃப் அன் ஹவர் அதில் நானும் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதை சொல்கிறேன் ஸ்ரீதேவி அன்னைக்கு அந்த இறந்தும் அவங்களுடைய அந்த ஃபியூனரல் ஊர்வலம் போகும்போது அவங்கள பற்றின ஒரு பயோகிரஃபியாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம் அதுதான் கதைகளின் கதையில் இன்ன வரைக்கும் நம்பர் ஒன் அதோட ஜி அதுவும் நான் தான் எழுதினேன் அந்த ஜிஆர்பி அப்போ அந்த ஜிஆர்பியை இன்னும் உடைக்கவே இல்லை எதுவுமே வந்து ஆனால் சிரியாவின் கதைன்னு சிரியா போகிற பற்றியும் நான் தான் எழுதினேன் அது ரெண்டையுமே நான் தான் கொடுக்குறேன் மக்களுக்கு ஆனால் மக்கள் எதை அது வந்து சிரியாவின் போர் வந்து எனக்கு ஜிஆர்பி கிராஸ் பண்ணவே இல்லை அப்போ ரெண்டையுமே கொடுக்குறேன் அதை மக்கள் டேஸ்ட்டுக்கு அவங்க தான் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால ஒட்டு மொத்தமாக அதை இந்த பக்கமுமே சொல்லிட முடியாது இன்னுமே சில பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அங்கே உள்ள உக்காந்து இருக்கோம் உள்ளே இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே கேஸ் விலை குறைவு இல்லதரசிகள் மகிழ்ச்சின்னு போடுவாங்க ஏன் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையா வீட்டில் சாப்பிட்றது ஆம்பளைங்க வேலை இல்லையா அப்போ இந்த 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 டைட்டில் இருக்குல்ல இந்த டைட்டிலை மாற்றுறதுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் போராடுறோம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன இது வந்து ரொம்ப சாதாரண மைக்ரோ விஷயமா ஆனால் அதோட கனெக்டிவிட்டி ரொம்ப பெருசாக இருக்கும் இதுக்கே இப்போ தான் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது அப்போ ஜெயராணி சொன்னதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டெய்லி டெய்லி நம்ம கத்தி கடப்பாறையோடு போகணும் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இல்லை நான் இதில் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பிரிண்ட் மீடியாலே எடுக்க மாட்டாங்க கலர் பார்ப்பாங்க உண்மையிலே இப்போ இருக்க பிரிண்ட் மீடியாலயே வந்து அந்த இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீம்லாம் வரும்ல இல்லை விகடன் ஸ்டூ ஸ்கீம்லாம் அதெல்லாம் வந்து அப்போயே அதெல்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபோட்டோகிராஃப் பார்த்தா தான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸை செலெக்டே பண்ணுவாங்க அது இன்றைக்கி இருக்க பிரச்சனை இல்லை அப்புறம் நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு மீடியாவில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்டே கேட்டேன் டிபேட்டில் வர்றவங்களுக்கே கலர் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் ஆமாம் அவங்க அவங்க அதை அது ப்ரொடியூசராக இருக்காங்க ஒரு ஷோவோட ப்ரொடியூசர் அவங்க டிபேட் ஷோவுக்கு வந்து அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அப்படி எல்லோரும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அவங்க பேசக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க நான் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் நியூஸ் ரீடர்ஸ் அந்த நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள் வந்து அப் அப்பவும் இருந்தது இப்போயும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பேர் வந்து வந்து டார்க் ஸ்கின் நியூஸ் ரீடர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ஒருத்தர் கூட எனக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல சீரியஸாவே மென் இருக்காங்க இல்லை அப்படின்னா அவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் நிஜமாவே எனக்கு தெரியல நெஜ்மாவை அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்புறம் ஆ ஆமாம் நான் வந்து இப்போ நியூஸ் சேனல்ஸ் பெருசாக பார்க்குறதில்லைங்க ஒரு ஒரு ஆமாம் ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் பார்க்குறதில்ல இந்த எலெக்ஷன் எலெக்ஷனை ஒட்டி நான் நியூஸ் சேனல்ஸ் பார்த்ததில் எனக்கு அப்படி எதுவும் பழிச்சின்னு அவங்க டார்க் ஸ்கின்னு தெரிகிற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு அவங்க பேன் கேக் நிறைய போட்டுவிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் நான் உண்மையிலேயே நான் பார்க்குறது வந்து ரொம்ப மன விரக்தியோடு நான் விட்டேன் ஒரு கட்டத்தில் அப்புறம் இடையில ஒரு இன்டர்வியூக்கு ஒரு நியூஸ் சேனலுக்கு போனப்போ அவங்க என்ன சொல்லுங்கள் எங்கள் சேனலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க நான் சேனலே பார்க்குறதில்ல பார்க்குறத விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இதெல்லாம் ஏ ஏன்னா குப்பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குப்பை தான் நீங்கள் பொறுக்கி எடுக்கலாம் ஒன்று ரெண்டு செய்திகள் உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய செய்திகளை வந்து நம்ம பொறுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ நான் நியூஸை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்க ஒரு நூறு செய்தி சொல்கிறாங்கல்ல அந்த ஹன் ஒரு மணி நேரத்தில் நூறு செய்தியோ அந்த மாதிரி அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா எனக்கு நிஜமாகவே புரியல அது யாருக்கு பயன்படுதுன்னு தெரியல ஒரு மணி நேரத்தில் நூறு செய்தியை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு பார்வையாளராக அப்படிங்கிற கேள்வி இருக்குது அந்த நூறு செய்திகளில் பெரும்பாலும் கோயில் கும்பாபிஷேகம் தான் நான் உட்காந்து எண்ணிகிட்ருந்தேன் அன்னைக்கு எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் இங்கே முழுக்குன்றானுங்க அங்கே இ இது வந்து இது செய்தி மொதல் நியூஸ்னால் ஒரு டெஃபனிஷன் என்ன நாய் வந்து மனுஷனை கடிச்சா நியூஸ் கிடையாது இல்லை மனுஷன் நாயை கடிக்கணும் அப்போ நீங்கள் கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுங்கிறது மனுஷன் நாயை கடிக்கிற விஷயம் இல்லை ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நான் வந்து இடையில நான் தினமில்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க அது உங்கள் ஞாபகம் அந்த பேர் கோப்ரா போஸ்ட்டில் அப்போ நியூஸ் சேனல்ஸில் வந்து இந்த மாதிரியான சாமி பற்றின செய்திகள் கடவுள் பற்றின செய்திகள் ரிலீஜியஸான செய்திகள்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ அவங்க அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் எல்லோரும் காசு வாங்கிட்டாங்க தினமலர் உட்பட எல்லாருமே வந்து காசு வாங்கி அது எக்ஸ்போஸ் ஆச்சு அது அப்போ நான் அப்போ இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்கள் ஒரு கடந்த ஒரு ஆமாம் ஒரு ஆறேழு வருஷம் சீரியல் இருக்கும் தான் பட் ரொம்ப மாந்திரிகம் ரொம்ப வந்து பேய் சீரியலில் வந்து எல்லா சீரியல்லையுமே வந்து பேய் வருது அப்புறம் சாமி எல்லா சீரியலுக்குள்ளே வந்து சாமியே அந்த மாதிரிலாம் நான் முன்னாடி கேள்விப்பட்டதில்லை நான் சீரியல் அப்போ பார்க்குறது பட் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மாந்திரிகம் வந்து மாதிரி நிறைய கடவுள் விஷயங்கள் அப்புறம் சாமிக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ் சீரியல்ஸ்லாம் வரல விநாயகர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அந்த கோப்ரா போஸ்ட் டைமில் நான் இதெல்லாம் நான் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணப்போ வந்து விநாயகர்களுக்குன்னு ஒரு சீரியல் முருகனுக்குன்னு ஒரு சீரியல் அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு அந்த மாதிரி நிறைய அம்மனுக்கு இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து வந்தது இப்போ அந்த பெய்டு ஜேர்னலிசம் மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் கூட இன்னைக்கு பெய்டாயிடுச்சு அப்படிங்கிறதான் வந்து இருக்குது ஸோ எனக்கு தெரியல நீங்கள் டெலிவிஷன் சார் கேட்டார் இல்லையா நீங்கள் ஆன்லைனில் வந்து எடிட்டோரியல் எத்திக்ஸாக என்ன கேட்டார் எடிட்டோ ஃப்ரீடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜ நீங்கள் வந்து ஆன்லைனாக மீடியம் மாறலாம் நீங்கள் ப்ரிண்ட்டாக இருக்கலாம் டெலிவிஷனாக இருக்கலாம் ஆன்லைனாக டிஜிட்டலாக இருக்கலாம் ஜேர்னலிசம் இஸ் ஜேர்னலிசம் அப்படிதான் வந்து இந்த மீடியா ஹவுஸ் மீடியாவை நடத்துகிறவங்க வந்து நாம் வந்து ஜேர்னலிசம்ஸ் ஜேர்னலிசம்னு பார்க்குறோம் எந்த எந்த பிளாட்ஃபார்ம் மீடியம் என்னவாக இருந்தாலும் அது ஜேர்னலிசம் தான் அதே மாதிரி மீடியாவை நடத்துகிறவங்க வந்து ஓனர்ஸ் வந்து அதை வந்து பிஸ்னஸ்ஸாக தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ பெரிய எடிட்டோரியல் பாலிசி இப்போ எடிட்டோரியல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படி இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் அந்த நியூஸ் சேனல் பார்த்ததில் ரீல்ஸில் அவங்க சொல்கிற மாதிரி ரீல்ஸில் வர விஷயங்கள் நிறைய வந்து நியூஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தொழிலை விட்டே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மன உளைச்சலை வந்து நிஜமாகவே ஏற்படுத்துது சீரியஸ்தான் இங்கே என்ன பிரச்சனையாக இல்லை மக்களுக்கு இந்த நாட்டில் நீங்கள் வந்து என்சி என்சிஆர்பியோட டேட்டாவை எடுத்து பாருங்க எவ்வளோ வந்து காஸ்ட் கிரைம்ஸ் நடக்குது எவ்வளோ வந்து ஜெண்டர் இஷ்யூஸ் நடக்குது எல்லாம் எல் நீங்கள் அந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செய்தி வந்து நீங்கள் அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை எவ்வளோ போராட்டங்களை வந்து மக்கள் பண்ணுறாங்க இங்கே பாவர்ட்டி வந்து எவ்வளோ இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாவர்ட்டி வந்து கல்வியில் வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து பெண்களும் போக முடியல எண்ணிக்கை வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து குறஞ்ச இது அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு ஒரு ஐம்பது செய்தி நீங்கள் இவ்வளோ குப்பைகளை கொண்டு போய் கொட்டணும்னு எனக்கு தெரில நீங்கள் ஒரு பத்து செய்தி எடுத்து ஒரு அனலிட்டிக்கலாக நான் வந்து நான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் அனலிட்டிக்கல் ஜேர்னலிசம்னு ஒன்றே தமிழ் சூழலில் இல்லவே இல்லை அப்படின்றது நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போய் ஸ்டடி பண்ணி ஒரு இஷ்யூவை எக்ஸ் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு கல்ச்சரே வந்து இங்கே தமிழில் வந்து இல்லாமலே போயிடுச்சு குறிப்பாக டெலிவிஷன் ஜேர்னலிசம் இஸ் ஸ்டூடியோ ஜேர்னலிசம் அது டெலிஃபோன் ஜேர்னலிசமாக மாறி இப்போ வந்து ஃபோன் ஜேர்னலிசம் ஆகி இன்றைக்கி வந்து அது ஸ்டுடியோ ஜேர்லிசம் இவங்க விஷுவல் மீடியான்லாம் என்ன பண்ணுறாங்க பிபிசிலாம் எப்படி பண்ணுறாங்க ஸ்டோரிஸை ஃபீல்டுக்கு போகிறாங்க அவங்க போய் ஒரு இஷ்யூவை வந்து அங்கே இருந்து அந்த நீங்கள் பிபிசியிலருந்து வர ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கும் அவங்க அவ்வளோ ஃபீல்டு ஸ்டடி வந்து அவ்வளோ காலம் ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பண்ணுறதுக்கு அந்த நிறுவனமும் அவ்வளோ டைம் வந்து கொடுக்குது ஆனால் அந்த மாதிரி டெல் இன்றைக்கி தமிழில் இருக்க இல்லை இங்கிலீஷில் இருக்க டெலிவிஷன் மீடியம் வந்து ஒரு விஜுவல் மீடியம்னால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கேமராவை கொண்டு போய் ஸ்டுடியோவில் கேமரா செட்டப் பண்ணி அங்கே நாலு பேர் பேசுகிறத கொண்டு வந்து காட்டுறது மூலமாக அதுதான் வந்து விஷுவல் மீடியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை கேமரா எடுத்துட்டு நீ ஃபீல்டுக்கு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிசமே இங்கே இல்லை அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து கண்டென்ட்ஸை எடுத்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை அது டெலிவிஷனுக்கு அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்கள்கிட்ட இருந்து சோஷியல் மீடியா ஏதாவது கற்றுக்கணும் ஜேர்னலிசம் தொடர்பாக ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸாக போய் டிஜிட்டல் சோஷியல் மீடியாவிலேருந்து ஜேர்னலிசம நீங்கள் அதுதான் ஜேர்னலிசம் நம்புகிற கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோங்கிறது தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக உண்மையிலே ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஒன் லாஸ்ட்

எனக்கு விமன் எடிட்டர்ஸோ ரிப்போர்ட்டர்ஸோ இல்லைன்னு நினைக்கிறேன் தினத்தந்தி டசன் ஹேஃப் தின தின மணில வந்து பாலிசியாவே வச்சிருக்காங்க அண்டில் ரீசென்ட்லி எனக்கு தெரிஞ்சு விமன் ரிப்போர்ட்டர்ஸை வந்து விமனாக எடுக்கக்கூடாது அப்படின்றத பாலிசியாக வச்சிருந்த ஒரு பேப்பர் வந்து தினமணி பண்ணி விமனா ரிப்போர்ட்டர்ஸாக வச்சிருக்கக்கூடாதுன்னு ஓகே ஸோ இது வந்து தமிழ் மீடியாவோட மிகப்பெரிய சிக்கல் நான் நினைக்கிறேன் அலவ் விமன் டு என்டர் தே டோன்ட் அலவ் விமன் டு கோ அப் த ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கறது இல்லை அதனா நீங்க யாரையாவது உள்ள விட்டிங்கன்னா தானே அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்து எடுப்பாங்க மற்ற எல்லாருமே அங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா அப்ரோச் பண்றத விட இந்த நியூஸை வந்து ஒரு ஒரு ஆனாதான் அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு மேல் இருந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயம் தான் இங்கே நடக்குது அது மட்டும்தான் இங்கே பெரிய பிரச்சனை தின நிறைய நிறைய இப்போ விமன் ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்து என்டபிள்யூஎம்ஐ மாதிரியான அமைப்புக்கெல்லாம் எவ்வளோ விஷயத்துக்கு வந்து ஃபைட் பண்ணிருக்கும் பேசிக்காக வந்து கற்பழிப்புன்ற வார்த்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய ஃபைட்டெல்லாம் இங்கே நடந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக கதிர் வந்து ஓ ஓவர் நைட் மாற்றிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஜாதியானவ கொலைகள் அப்படின்றது ஆனால் வந்து கற்பழிப்புன்ற வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட ரேஷ்னலே வந்து நிறைய பேப்பர்ஸ்க்கு புரியாது அப்படி எழுதினா தான் ஈஸியாக ரீச் ஆகும் அப்படி எழுதினா தான் புரியும் அது என்ன பாலியல் வல்லுறவு பாலியல் வன்புணர்வுன்னு நம்மக்கிட்டே வந்து அவங்க சொல்லுவாங்க நிறையா நான் ஒர்க் பண்ணும்போது எங்கள் எடிட்டர் கேட்குற கேள்விலாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் சார் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை போடக்கூடாது சார் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமோட ஃபோட்டோவை காட்டினா லீகலாக ஏதாவது பிரச்சனை வருமா வராதில்ல அப்போ விட்டுருங்க அப்படின்னு வர ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்பான்ஸ் வரும் பெரிய சிக்கல் வந்து விமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமன் உள்ளே நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாறும் ஆனால் இல்லைன்றது தான் பிரச்சனை தினத்தந்தி வந்து ஒரு சரவணா ஸ்டோர்ஸுங்க அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிரும் அவங்க வந்து ஜேர்னலிசமே பண்ணலை ஆக்சுவலி உண்மையிலே அவங்க வந்து அந்த மாதிரி இப்போ எப்படி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆள் கூட்டிகிட்டு வராங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ஆள் கூட்டி வந்து அவங்க ப்ராப்பராக அதுக்கு ட்ரெயின் அந் அந் அந்த தினத்தந்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி இப்போ நீங்கள் சரணாஸ்டோஸ்கா வந்து எம்ப்ளாயீஸ் எடுக்கும்போது என்ன மாதிரியான ட்ரெயினிங் இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்புறம் தினத்தந்திக்கு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவங்க அந்த ஒரு ரூல் புக் மாதிரி வார்த்தை பிரயோகம் என் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது டிக்ஷ்னரி மாதிரி ஓ தே ஹாவ் தேர் ஓன் டிக்ஷனரி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து இந்த அழகி இந்த அந்த அழகிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து அது என்றைக்குமே மாறாத அந்த டிக்ஷனரியில் இடம் பட் பிடிச்ச ஒரு சொல் அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து அந்த எல்லோரும் ஒரு ஒரு இன்க்ளூசிவாக ஒரு மீடியா எப்போ மாறுதோ ஒரு டைவர்சிஃபைடாக அது ஆகும்போது அங்கே ஜெண்டர் இருக்கணும் ஈக்குவலாக விமன் இருக்கணும் எல்லா கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேஷனும் ஒரு மீடியாவுக்குள்ளே வரும்போது தான் கொஞ்சமாக தான் அங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்டாட்டிக்காக இத்தனை வருஷமாக அந்த ரூல் புக்கை அந்த டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணி தான் வந்து செய்திகள் வந்து எழுதப்படுது கொடுக்கப்படுது ஸோ அதில் அதுதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீலமுக்கு தேங்க்ஸ் இந்த டீம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ்லாம் தனியாக சொல்லி அப்படி கிடையாது ஒரு நான் சாரி எனக்கு செவன் ஓ கிளாக் லைவ் இருக்குது என்ன இருந்தாலும் கடமை அழைக்குதுன்னு நான் வந்து போகிறேன் அவங்க வந்து எனக்கு சேர்த்து உங்களுடைய கேள்விகளுக்கெலாம் பேசிட்டு வருவாங்க தேங்க்ஸ் டு ஆல் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த பக்கத்துலேருந்து யாரோ கேட்டிங்களே பின்னாடி பாக்கியா கேள்வி கேட்டியா நீ ஏதோ கேள்வி கேட்டல்ல हां तो के मान माय सेल्फ विद्या पाटीयर आई वर्क विद इंग्लिश में आई मेड रेस्ट फॉर 6 इयर्स सो நீங்க கேட்டி கேட்டிங்கள konu la putte ukku konra vala padichu anga so உங்களுக்கு ஜெனரல் அவே பத்தி ஒரு டிவிஷன் பத்தி கத்துக்கறதுனா தி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பங்காற அப்படியே இப்போ ग्राउंडது for 3 for எல்லாமே வந்து மே பாப்பங்க எங்கத்துக்கு குஸ்ட் ஒரு கேட்டிக்கு ஆபீஸ்னா சமை செ இவங்களுக்கு வந்துட்டு உட்காந்து வந்துட்டு என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒர்க்கா இருக்கும் நாம வந்து முன்னாடி வந்து நான் வந்து பிசி கேட தலைவர் வந்து நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு நிறைய டைம் ஆகும் இதுக்கு வந்து இன்டர்வியூப்பர் கேமரா மேன் ரெடி பண்ணணும் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் டிஸ்டர்ப் மீடியா பேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா போய் நாலு சின்ன சின்ன நியூஸஸ் பண்ணுங்க சாப்பாடு வந்துட்டு பத்து நிமிஷத்துல செய்யறது எப்படி சப்பாத்தி வந்துட்டு எப்படி சீக்கிரமா சொல்றது எப்படி இந்த மாதிரி பேஜ் நியூஸ் மட்டும்தான் முக்கியமே தவிர விமன் ரிப்போர்டர்ஸோட தாட்டோஜோ ப்ராசஸ் நம்ம என்ன வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வர வந்து முக்கியமே கிடையாது

இங்கே எதுவுமே மாறலை மீடியாவுக்குள்ளே அப்படிங்கிறது நாம் வந்து சமூகத்தில் இருக்க மாற்றம் கூட மீடியாவுக்குள்ளே இரு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஒ ஒன்று ரெண்டு பேர் வந்து அதுக்குள்ளே உண்மையிலேயே ஒரு ரியல் ஜேர்னலிசம் பண்ணணும் அப்படின்னு வ வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க ஒன்று நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து விட்டுட்டு போகணும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரியல உண்மையிலே ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கு தமிழ் பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் மீடியம் இட்ஸ் எவ்ரிபடி டாபிக் ஏதோ ஒரு காதலை ஒட்டி சம் கான்ட்ரவர்ஷியல் சென்சேஷனல் அந்த மாதிரியான நியூஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது வை எல்லாரும் ஐ மீன் எடிட்டர்ஸ் ஃபார் சம் ரீசன் எஸ்பெஷலி அவர் சொன்னார்ல ரைட் நான் சோஷியல் மீடியா கான்டென்ட் இஸ் ஆன் த பாயில் எல்லாருக்கும் வந்து தே வாண்ட் காண்டென்ட் விச் இல் ரோல் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் திஸ் திங் ஆஃப் யூனோ சம்திங் அபவுட் கள்ளக்காதர் இஸ் சம்திங் அட் எவ்ரிபடி லைக்ஸ் நான் வந்து வென் ஐ வாஸ் ரன்னிங் த சோஷியல் மீடியா கான்டென்ட் ஆஃப் நியூஸ் எயிட்டீன் நெட்ஒர்க் எயிட்டீன் ஃபர்ஸ்ட் போஸ்ட் தட்ஸ் ஹவு இட் வாஸ் அதுக்கு ஒரு செப்பரேட் மார்க் ஐ மீன் தட் மார்க்கெட் இஸ் நாட் டிக்ரீசிங் அவங்க அவங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ நியூஸ் இருக்குது ஆக்சுவலி த ஸோ மச் தட் வி ஹேவ் டு ரிப்போர்ட் ஆன் ஈவன் இஃப் யார் அது வந்து எடிட்டோரியல் ப்ராசஸில் னு சொல்லுவாங்க இன்டர்நெட்டில் ஒரு ஒரு செய்தி போகுதுன்னா அதுக்கு சார்ந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து ஒரு இட் கேன் பி an article ஒரு ரீல் reel whatever அதை நீங்கள் பண்ணி விதவுட் YOU ரிப்போர்ட்டிங் யூ கேன் டூ இட் தட் ஓல்சோ யூ கேன் டூ ஆஃப் இஷ்யூஸ் விச் ஆர் ரிலவென்ட் அது கூட பண்ண மாட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் சென்சேஷ்னல் சீப் எனிதி தட் இஸ் பேட் தே வில் பிக் இட் அப் ரைட் இந்த பிகினிங் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள்லாம் பிச் பண்ண தேவையே இல்லை அவங்க அவங்களே சொல்லுவாங்க இதை பற்றி இப்போ தட் எஸ்பெஷலி செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் சீரியல் சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸாக இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அஸ் அ நியூ கேட்டகரி ரைட் ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி கான்ட்ரவர்சியில் சிக் இட் வாட் டு தே கெட் காட் இதுக்கெல்லாம் இப்போ ஐ திங்க் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் நியூஸ் இட் செல்ஃப் இஸ் திஸ் ஸோ இன் பிட்வீன் ஆல் ஆஃப் திஸ் இட் தட் வீ டாக் அபவுட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இஸ் அ பிக் கொஸ்டின் பட்

அது வந்து ஒரு பொதுவான ஜேர்னலிசமில் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் அதில் வந்து நிறைய எழுதிருப்பீங்க ஐ ரிமெம்பர் ரீடிங் இட் தென் இட் செல்ஃப் அதை நாங்கள் வந்து படித்தோம் சம் ஆஃப் அஸ் யங் ஜேர்னலிஸ்ட் அட் தட் டைம் அப்போ தான் நான் ஜேர்னலிசம் குள்ளே வரேன் அதில் வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் போட்டிருப்பீங்க ஆல் ஜேர்னல்ஸ் ஹாவ் டு லூஸ் தியர் காஸ்ட் ஆல் ஜேர்னல ஹாவ் டு லூஸ் தியர் காஸ்ட் அண்ட் தென் தட் இஸ் வென் திங்ஸ் வில் மூவ் தட் இஸ் வென் ரிப்போர்ட்டிங் வில் சேஞ்ச்

டூ தௌசண்ட் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு டூ தௌசண்டில் நான் சென்னை வந்தப்போ வந்தோன்னே எனக்கு ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டேரிங்காக தெரிஞ்ச விஷயம் வந்து காஸ்ட் தான் அதாவது இவங்க இவங்க எல்லாரும் அப் எனக்கு அப்பர் காஸ்ட் அப்படின்லாம் எனக்கு புரிதல் நான் ரொம்ப சின்ன அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரோன்னா நமக்கு என்ன புரிதல் இருக்கும் ஸோ ஜேர்னலிசம் மீடியா எத்திக்ஸ் அங்கேயே நான் வந்து என்னோடய லேப் ஜேனல்லே வந்து தாமிரபரணி படுகொலை அப்போ தான் தொண்ணூற்றி ஒன்பதில் நான் படிக்கும்போது தான் நடந்தது ஸோ அது வந்து என் லே லேப் ஜேர்னலில் நான் ரிப்போர்ட் பண்ணி அங்கேயே எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ அப்போ வந்து மெயின்ஸ் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க போகிறோம்னா அப்போ தான் சமூகத்தோட பிரச்சனைலாம் வந்து நம்ம அப்போ தான் பார்க்குறோம் ஸோ இந்த அந்த பர்டிகுலர் படுகொலையை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்குன்னா நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இதுக்கு ஒரு இது ஒரு பிரச்சனையே இல்லை நம்ம வந்து நான் ஃபீல்டில் போய் பார்த்து அந்த மக்களோட விஷயங்கள நான் லேப் ஜேர்னலில் எழுதின மாதிரி அந்த தன்மையோட அந்த 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 ஃபேக்ட்ஸோடு வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட் பண்ணலை அந்த இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்தாச்சு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது சரி இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம் இந்த மாதிரி வாய்ஸ்லெஸ் மக்களுக்கு நம்ம ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு தானே நம்ம கேரியர் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நான் பார்த்தது வந்து யாரும் என்ன இந்த மீடியா முழுக்க வந்து அப்பர் காஸ்ட் மக்கள் தான் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த புரிதல்லாம் இல்லை பட்டு ஒரு ஸ்டோரி நான் வந்து பிச் பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னா எடிட்டோரியல் மீட்டிங்கில் இந்த மாதிரி இதை பற்றி பண்ணலாம் நம்மளே அப்போ வந்து சோர்ஸே கிடையாது நம்ம ஆர்டிகிள்ஸ் ஐடியாஸ் எடுக்கிறதுக்கெலாம் சோர்ஸே கிடையாது இன்றைக்கி கூகுள் பண்ணலாம் இது பண்ணலாம் நான் ஒரு ஒரு அமைப்புக்காக ஃபோன் பண்ணி எங்கேயாவது ஒரு கான்டாக்டை பிடிச்சி உங்கள் ஊரில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய அந்த ஒரு ஸ்டோரி ஐடியாவை எடுக்கிறதுக்கே அது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி வந்து வந்து பார்த்தப்ப தான் அவங்க ஸ்டோரி நம்ம ஸ்டோரி தொடர்ந்து நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம் அது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது தான் அதுக்கு பின்னாடி என்ன ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன் வந்து இந்த இந்த ஐடியா கொடுத்தா ஏன் வந்து இதை இப்போது ஒரு நான் எல்லா இடத்துலையும் சொன்ன விஷயந்தான் இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த விமன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு ஆர்டிக்கல் வந்து நான் பண்ணணும் அதில் வந்து ஒரு தலித் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து மே மேனகா நான் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அது இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுது ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறமும் ரிஜெக்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்லம் குடிசை வந்து எரியுது கே கே நகர் அம்பேத்கர் நகர் வந்து நான் நேரில் பார்த்தேன் அங்கே ரெண்டு குழந்தைங்க செத்து போயிடுறாங்க ஸோ அந்த ஐடியா கொடுக்குறேன் அதுவும் ரிஜெக்ட் ஆகுது ஸோ இது அப்புறம் தான் நான் அதை ப்ராசஸ் பண்ணுறேன் ஓ இவங்க எல்லாம் அவங்கள ஆப்ரேட் பண்ணுறது வந்து இந்த மனநிலை தான் அப்படிங்கிறது ஸோ அப்புறம் ஆண்டுகள் புகுது போகுது திருப்பி திருப்பி பார்க்குறோம் நான் மட்டும்தான் என் என்னோடய எல் எல் நான் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபது வருஷம் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு இடம் மாறியிருப்பேன் இப்போ இவங்க சொன்னாங்கல்ல நீங்கள் வந்து ஃபைட் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் அங்கே இருப்பீங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படிலாம் நான் வந்து மீடியாவை விட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் என்னால் முடியாதப்போ நான் வந்து வெளியில் வந்துடுவேன் அந்த மாதிரி ஸோ சாதி தான் வந்து இங்கே எல்லாத்தையும் இயக்குது நாம் வந்து வெளியில் வந்து சாதியை பற்றி பேசுகிறோம் வெளியில் இருக்க மக்கள்கிட்ட சாதி இருக்கு அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் இங்கே மீடியாவுக்குள்ளே எப்படி இருக்குது யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது அப்புறம் தான் நான் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது யாருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடப்படுது எப்படி நாம் இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிலர் பயங்கர ஹையர் பொசிஷன்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க அப்புறம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் யார் எடிட்டராக இருக்காங்களோ அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் வந்து திடீர்னு பயங்கர பழிச்சுன்னு தெரியுவாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஜஸ் நிறைய கிடைக்கும் நீங்கள் எழுதுறதுக்கு அவங்க வந்து ஃப்ரீடம் இருக்கும் அவங்க ஸ்டோரி அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு தொடரெலாம் கொடுப்பாங்க அப்போ நான் வந்து கவுண்ட் பண்ணுவேன் எத்தனை பேர் வந்து எடிட்டரோட கம்யூனிட்டியில் இருக்க ஆட்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி க்ரோத் இருக்குது மீடியாவுக்குள்ளே இதெல்லாம் நான் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் வந்து அந்த சரி என்டபிள்யூஎம்ஐயில் வந்து நீங்கள் தலித்ஸின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பற்றி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ சரி அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பேசினதில்லை மீடியாவுக்குள்ளே இருக்க சாதி பிரச்சனைகள் சார்ந்து பேசினது இல்லை நான் பார்த்து நிறைய தலித்ஸ் வந்து குறிப்பாக பெண்கள் ஆண்களும் தான் அதில் காஸ்ட்டுன்னு வரும்போது ஜெண்டர் ஒரு பெரிய அது இல்லை நிஜமாக க்ரோத்தே இல்லைங்க நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்காங்க இல்லைன்னா அங்கேயே இருக்காங்க ஐடென்டிஃபை அப்புறம் அவங்க ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கு மற்ற அப்பர் காஸ்ட் ஆட்கள்லாம் வந்து எப்படியும் அவங்க அந்த ஒரு ஒரு அவங்களுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிட்டி அந்த இது இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க பட் நான் பார்த்த எங்கூட இருந்த நான் அவங்கள தலிட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்து எடுத்து எடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் ஏதோ டிஸ்கஷனில் எங்கேயோ அவங்க கிட்டே பேசும்போது தான் எங்கேயோ ஒரு ஓரமாக சொல்லுவாங்க அப்புறம் எங்கிட்ட ரொம்ப தங்கி தங்கி கேட்பாங்க நீங்கள் ஏன் இதே இல்லை ரிப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் நம்மளெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க வேலை ஜாப் செக்யூரிட்டி இருக்காது வேலையுட்டுலாம் எடுத்துருவாங்க வேலைய விட்டு எடுத்தால் எடுக்கட்டும் ஆனால் நம்ம அதை தானே வந்திருக்கோம் அப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம் பட் சைலண்ட்டாக இருக்காங்க அவங்க தலித்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க மீடியாவுக்குள்ளே சைலண்ட்டாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே இருக்காங்க ஹையர் பொசிஷன் ஏன் இன்றைக்கும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டெசிஷன் மேக்கிங் லெவலில் தலித்ஸ் வரவே இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி நியூஸ் லேட்டஸ்ட்டு ஸ்டடி கூட சொல்லுதில்ல அவங்க வந்து அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து பிரச்சனை ஸோ நீங்கள் வந்து நீ ஃபோர்த் ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம்ல நான் நாட் ஓன்லி மீடியா நான் சொல்லலை மீடியா மட்டும் இல்லை அந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் அந்த நாலு பில்லர்ஸில் இருக்கிறவங்களுமே வந்து காஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து சொசைட்டியில் ஏதாவது அப்படி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சொசைட்டி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்புறம் அந்த மூணு பில்லர்ஸ் நாசமாக போய் கிடக்க அது ஒன்றுமே இல்லை ஜுடிஷரி இல்லை பார்லிமெண்ட் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை எதுலேயுமே வந்து வந்து எல்லாமே சாதியால் அறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் மீடியா மீடியா ஒன்று வந்து இன்க்ளூசிவாக நியூஸ் ரூம்லையும் சரி நியூஸ்லேயும் சரி அது இன்க்ளூசிவாக அது வந்து டைவர்சிஃபைடாக அது வந்து அந்த ரெப்ரஸன்டேஷனை நியூஸ்லையும் நியூஸ் ரூம்ஸ்லையும் கொடுத்துருந்தா அது வந்து இந்த அந்த அந்த அதோ த்ரீ பில்லர்ஸ் இருக்குல்ல அந்த த்ரீ பில்லர்ஸை கண்காணிக்கிறது தான் வந்து மீடியாவோட வேலை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்தியன் மீடியா வந்து தவற விட்டுருச்சு அது இன்ன வரைக்கும் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு ஒரே காரணம் ஆல் தி ஜேர்னலிஸ்ட் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க வெளியில் தே ஆர் காஸ்டிஸ்ட் அவங்க வெளியில் வந்து நீங்கள் முற்போக்காக இருந்தால் இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சுக்கிட்டா கூட வீடுகளில் அவங்க சாதிக்கு ஆதரவானவங்களாம் சாதியவாதிகளாக தான் இருக்காங்க ஸோ அந்த அது அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணுவோம் நீங்கள் ஒரு ஐடியாலஜிஸ்ட்னால் நீங்கள் கம்ப்ளீட் ஐடியாலஜிஸ்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐடியாலஜிஸ்ட்டாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லாமல் அவங்க வந்து வெளியில் ஒரு முற்போக்கு முகமூடி வச்சுக்கிட்டு நீங்கள் நம்புறது வேறு விஷயமாகவும் செய்கிறது வேறு விஷயமாகவும் இருந்துச்சுன்னா அந்த கான்ஃப்ளிக் உங்களை லாங் ரன்க்கு எடுத்துகிட்டு போகாது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மீடியாவுக்கு அவங்க வந்து இந்திய சமூகம் வந்து சாதியால் அறிக்கப்பட்டிருக்கு ப்ரைமரி கான்ஃப்ளிக் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது நீ வந்து என்னென்னவோ பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி மீடியா பெருசு பண்ணுது பட் இந்திய சமூகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் சாதி தான் அதுதான் வந்து இந்த சமூகத்தோட முதன்மை முரண்பாடு ப்ரைமரி கான்ஃப்ளிக் அந்த கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா மீடியாவில் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையை பேசுனாலும் அதுக்கு பலனே கிடையாது எந்த பிரச்சனையும் வேணாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு பலனே கிடையாது செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் மீடியா இன்றைக்கி வந்து நிற்கிற இடம் இருக்குல்ல அதை நினச்சா நமக்கு வந்து அழுக வரும் அந்தளவுக்கு வந்து அது ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்து வந்திருக்கு பெய்டு பெய்டு நியூஸுக்கும் நியூஸுக்கும் வித்தியாசமே இல்லை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் அட்வெட்டோரியல்னு ஒன்று தனியாக இருக்கும் எடிட்டோரியல் இருக்கும் அட்வெட்டோரியல் இருக்கும் இன்னைக்கு எல்லா எடிட்டோரியல் டீமோடையும் மார்க்கெட்டிங் டீம் வந்து உட்காறாங்க நீங்கள் அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்களா சாய்நாத் வந்து இதை பற்றி ரிப்போர்ட்ஸ் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் நார்த் நார்த் இந்தியன் இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து மெனு கார்ட் மாதிரி ரெட் கார்டு போடுறாங்க நீங்கள் ஒரு 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 கேண்டிடேட்டுக்கு வந்து டே அவங்கள பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி அவங்க என்ன தொகுதிகளுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள பற்றி அது ஒரு ப்ரொமோஷன் மறுத்தாங்க அவங்க செய்யாத விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்ச மாதிரி காட்டணும் ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரேட் கார்டில் நீங்கள் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்து இந்தியன் மீடியா வந்துடுச்சு ஹோப்லெஸ் எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறாங்கங்கிறதுக்காகலாம் மீடியா வந்து நல்லா பண்ணுதுன்னுலாம் சொல்லவே முடியாது வந்து சீரழிஞ்சிருக்கு இது இப்படியே போச்சுன்னா இன்னும் இன்னும் எழுபத்தஞ்சி வருஷம் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இங்கே எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறது பெசிமிஸ்டிக்காக தெரி தெரி பெசிமிஸ்டிக்காக நான் பேசுகிற மாதிரி தெரியலாம் ஆனால் அதுதான் ரியாலிட்டி அந்த அந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம தெரில நம்ம இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ண முடியும்னு எனக்கு நிஜமாகவே தெரில நாம் ஒரு திரும்பி பார்த்தா நமக்கு ஒரு பாடி ஆஃப் ஒர்க் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த சிஸ்டம் சேஞ்ச் தான் அது வந்து மீடியா வந்து அந்த சமூகத்துக்கும் சமூகம் வந்து மீடியாவையும் பா நல்ல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் அந்த மாற்றம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் பெசிமிஸ்டிக்கான இட் இஸ் போத் பெசிமிஸ்டிக் அண்ட் க்ரௌட்ல வந்து நிறைய யங் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க கேள்விகள் கூட கேட்டாங்க ஒரு பாயிண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்கன்னா தெர் இஸ் பிக் ப்ராப்ளம் ரிப்போர்ட் ரிப்போட்டாஜே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க ஜெயராணித்தோடு நீங்கள் ரிப்போர்ட் ஆஜே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டீங்க யார் ஆல்சோ நீங்கள் கூட என்ன சொன்னீங்கன்னா எடிட்டர்ஸ் ஆர் நாட் சப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டர்ஸ்க்கே இப்போ ஸ்பேஸ் இல்லை ஃபாலோ அப் பண்ணி பண்ணுற மாதிரி ரிப்போ ரிப்போர்ட்டிங்கு கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் இல்லை ஃபர்கெட் அபவுட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர் வாட்வர் ஸோ இந்த ஒரு உங்கள் காலத்தில் கூட பேஷனட் ஜேர்னல்ஸ் இருந்திருக்காங்க போத் யூ ஆர் அன் எக்ஸாம்பிள்

எல்லாமே ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மீடியாவாக அது தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இல்லைனா சென்டர் நேஷனல் சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வாட் இஸ் த மெசேஜ் யூ ஹேஃப் யங் ஜேர்லிஸ்ட் இல்லை எனக்கு ஆக்சுவலாக தெரில ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக தான் பட் ஒன் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஜேர்னலிசம் வில் த்ரைவ்னு நான் உண்மையிலேயே நம்புகிறேன் நான் நிஜமாகவே அதை நம்புகிறேன் ஏன்னா வை நான் வந்து தொடர்ந்து எழுதணும்னு நான் நினைக்கிறதுக்கு அதான் காரணம் ஏதாவது ஒரு டைமில் வந்து நிச்சயமாக நம்ம எழுதணும்னு நினைக்கிறத வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயமாக எழுத முடியும் நம்ம நினச்ச இடத்துல எழுத முடியாமல் போகலாம் பட் வாட் எவர் வி வாண்டட் டு ரைட் கட்டாயமாக எழுத முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே பேஷனோடு இருக்கிற ஜேர்னலிசம் வந்து ஐ திங்க் தே நீட் டு நிச்சயமாக அது கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா கிரீஷ்மா சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் கூட இப்போ இல்லை அது ரொம்ப மோசமாகுது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து முன்னாடியாவது ஃபைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகம் இருக்கும் இப்போ அந்த ஸ்பேஸ் கூட ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு ஏன்னா லேக் ஆஃப் ஜாப்ஸ் இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது ஆனாலும் இஃப் யூ ப்ளீஸ் பர்சிஸ்ட் அப்படின்றது மட்டும் தான் வேறு எதுவுமே இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எழுதுங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எழுதுங்க இட்ஸ் 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 அ பேட்டில் இட்ஸ் கோயிங் டு பீட் ஆஃப் பட் ஹேங் ஆன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் எழுதணும்னு இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன் ஆல்டர்னேட் ஸ்பேஸஸ் இருக்குது நீங்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற ஜேர்னலிஸ்டுக்கு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எழுதினாலுமே நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுத போகிறோம் அதிகபட்சம் நானூறு வார்த்தை முந்நூற்றம்பது வார்த்தையில் ஸ்டோரியை சுருக்குங்கன்னு ஆமாம் நான்லாம் நாலாயிரம் ஐயாயிரம் வார்த்தை ஒரு ஸ்டோரி கேட்டாலே கொடுத்து டார்ச்சர் பண்ணுவேன் அது மாதிரி அவங்க எடிட்டே பண்ண முடியாது அவங்க தலை சுற்றணும் அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் நம்ம ஃபைல் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் ஸோ நீங்கள் வந்து அதிகபட்சம் இப்போ நாம் வந்து ஒரு 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 கான்செப்ட் எடுத்துக்கிறோம் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் பல பல வகையிலையும் வந்து அதை பல ஆஸ்பெக்ட்லேயும் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அதை பற்றி ஒரு ஸ்டோரி ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் பண்ணும்போது ஏன் முந்நூற்றம்பது வார்க்கையில் நீங்கள் சுருக்கிக்கிறீங்க இதுதான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது வை த்ரீ ஃபிஃப்டி வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறது அங்கே கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டோரியை ஃபைல் பண்ணணும் நான் ஏன்னா நான் அந்த மெத்தட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து எழுதும்போது இப்போ ஒரு தேர்வாய் கண்டிகைன்னு ஒரு ஒரு ஊரில் வந்து மக்கள் வந்து அந்த மிஷிலின் டயர் ஃபேக்டரிக்கில் தான் தலித் மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு இந்தியா டுடேயில் ஒரு ஸ்டோரி அப்போது நீங்கள் வந்து அது வந்து மேய்ச்சல் நிலம் அந்த மேய்ச்சல் நிலத்தை அவங்களுக்கு அந்த நிலம் தான் ஆதாரம் அந்த நிலத்தை வந்து ஃபேக்டரிக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது பிரச்சனை இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் எல்லா நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவோம் நீங்கள் எழுதும்போது அந்த அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி வேர்ட்ஸ் இப்போ நான் நான் சில ஜேர்னலிஸ்ட் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எவ்வளோ எழுதுறீங்கன்னு கேட்டால் அவ்வளோதான் எழுதுகிறாங்க அதில் ட்ரிக் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க இல்லையா அது ஃபுல்லாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் சமூகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் மீடியாவுக்கு ரி கொடுக்கல உங்கள் எடிட்டோரியல் போர்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கல அதை வந்து நீங்கள் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் வேர்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் நீங்கள் ஃபோர் தௌசண்ட் வேர்ட்ஸாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நீங்கள் அவங்களுக்கு வந்து அதில் இருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வேர்ட்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த ஃபுல் ஸ்டோரி இஸ் ஹிஸ்ட்ரி அந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து நீங்கள் ஒன்று ஆல்டர்னேட் ஸ்பேஸ் ஏதாவது இருக்குது இப்போ நான் வந்தப்போ எனக்கு தலித் முரசு இருந்தது ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அந்த மாதிரி ஒரு மீடியா வந்து எனக்கு ஒரு ஒரு பத்திரிகை வந்து இருந்தது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன் இன்றைக்கி நான் பண்ண முக்கியமான ஸ்டோரிஸெல்லாம் தலித் முரசில் வந்தது தான் இன்றைக்கி அந்த மாதிரி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு 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 டீம் வந்து அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு வசந்த காலம் உண்மையிலே தலித் முரசில் வந்து நான் அவ்வளோ அந் நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் என்ன நடக்கணுமோ அது தலித் முரசில் நடக்கும் அப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்பேஸு பல இன்டெலெக்சுவல்ஸ் வந்து வருவாங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறையா எடுத்துக்க முடியும் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் நீங்கள் ஃபீல்டுக்கு போகலாம் நான் வந்து ரொம்ப விரும்பினேன் நான் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு ரொம்ப கம்மி சால்ரி தான் அவங்க மூவாயிரம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரூபா தான் அப்புறம் நீங்கள் ஆர்டிக்கிள் எழுதுனா அந்த காசு அந்த அந்த பேசிஸில் தான் நமக்கு பே பண்ணுவாங்க நான் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நான் தலித் முரசில் போடுவேன் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி இல்லை முக்கியமாக ஃபிலிம் ரோல்ஸ் என் ஸ்டோரிக்கு எல்லாத்துக்குமே நான் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஸோ ஃபிலிம் ரோல்ஸ் வாங்குறதுக்கு அந்த காசு என்ன நான் அதுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ பேஷனுங்கிறது அப்படி மியூச்சுவலாக ஒர்க் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஸ்பேஸை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நீங்கள் தலித் முரசு மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் இருக்குது சில நீளம் இருக்குது நீங்கள் நீளம் மேகசினுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் நாம நம்மக்கிட்டே இருக்க சிக்கல் என்னென்னா நாம் அதெல்லாம் ஒரு ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு போங்க நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஐடியா வந்து நான் அப்படி தான் பண்ணேன் நான் அப்படி தான் அங்கே போய் உட்காந்துருப்பேன் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சிட்டு போவேன் வீக்கெண்ட் எல்லாமே வந்து ஒன்று நான் தலித் முரசில் இருப்பேன் இல்லைன்னா நான் ஃபீல்டில் இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன் ஸோ மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஹோப்லெஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுனாலும் இன்றைக்கி ஒரு ஒரு டோக்கன் மாதிரி தான் நீங்கள் அந்த ஸ்டோரியை பதிவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டுக்கு தான் அது இருக்குமே தவிர அதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் உங்களோட ரிசர்ச் கண்டென்ட்டையும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட் ஸ்பேஸஸ் வந்து தேடுங்க க்ரியேட் பண்ணுங்கள் எதுவுமே கிடைக்கலனாலும் ஃபைன் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஸ்டோரி ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்கள அதை வந்து ஒரு பத்து ஸ்டோரி கம்பைல் பண்ணுங்கள் புக்காக கொண்டு வாங்க புக்காக போடுறதுக்கு இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து எழுதுறதுக்கே சோம்பேறித்தனப்படுறாங்க ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது தான் வந்து உண்மை அவங்க ஒரு மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சோஷியல் ஃபேஸ்புக்கில் எழுதுறோம்ல அந்தளவுக்கான கண்டென்ட் தான் எழுதவே நிறைய பேருக்கு வருது ஒரு பேரகிராஃபு ரெண்டு பேராகிராஃபு அப்படிதான் அந்த டீடைல்டு ஒரு ஒரு அந்த பெரிய கண்டென்ட்டு பெரிய அனலிட்டிக்கலான அந்த கண்டென்ட் எழுதுறதுக்கு மொதல் நாம் வந்து தயாராகணும் அதுக்கு ட்ரெயின் ஆகணும் முக்கியமாக சோம்பேறித்தனை படாமல் இந்த செய்திகளையே வாசிட்டு ஒரு செய்தி எழுதாமல் வந்து ஃபீல்டுக்கு போகணும் அதுக்கு நம்ம செலவும் பண்ணணும் அந்த மாதிரி யாராவது இங்கே நான் பார்க்கவே இல்லைங்க நிஜமாவே அங்கே தலித் முரசிலையும் அந்த டிஸ்கஷன் நான் வந்து எனக்கு அப்புறம் ஒருத்தரை வந்து நான் உருவாக்கணும் தலித் முரசில் அது மாதிரி ரிப்போர்ட்டராக ஃபீல்டுக்கு போகணும் தேடணும் ஸ்டோரிஸை அதாவது நான் எந்த நான் நான் பண்ணின ஸ்டோரிஸ் பெரும்பாலும் நியூஸ்லேருந்து எடுத்ததாகவே இருக்காது நான் வந்து ஃபீல்டில் போய் அலைஞ்சு திரிஞ்சு அங்கேருந்து தான் நான் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து நான் பத்திரிகையில் கொடுத்தேன் அது வந்து சன் டிவியில் வருதா இதில் வருதா அப்புறம் தினத்தந்தியில் ரிப்போர்ட் ஆயிருக்கா அதிலேருந்து ஸ்டோரி ஐடியாஸ் அப்படின்னா ஏன்னா அங்கே இல்லை நமக்கான கண்டென்ட் அங்கே இல்லை உண்மையிலே கண்டென்ட் வந்து வெளியில் வந்து கொட்டி கிடக்கு நம்ம தான் போகணும் நமக்காக அது வெயிட் பண்ணுது ஜேர்னலிஸ்ட்காக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக எதுவும் இல்லைனாலும் நீங்கள் புக்காக போட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அதை எய்ம் பண்ணுங்கள் ஏன்னா இது உண்மையிலே சம காலத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் வரலாறு பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் அதெல்லாம் ஓகே தான் பட் நாளைக்கு நம்ம வரலாறு என்ன நாளைக்கு இந்த இந்த டூ தௌசண்ட்ல இருந்தவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ சம காலம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்த காலத்தோட பிரதிநிதிகள் ஸோ நாம் வந்து அதை பதிவு பண்ணி வைக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அதுதான் என்னோடய முக்கியமான வேலை உங்களுக்கும் அதுதான் முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்